அது ஒரு போர்க்காலம். ஜப்பானுக்கும் பர்மாவுக்கும் இடையில போர். ஜப்பான் போட்ட வெடிகுண்டுல ரங்கூன் அதிர்ந்துச்சு. இங்கிருந்து போனது இந்தியர்கள் மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்காரங்களும் அவங்க அவங்க தாய் மண்ணுக்கு திரும்பிட்டு இருந்த நேரம். நம்ம நாயகனும் தன்னோட நாட்டுக்கு திரும்பி வராரு. அவருக்கு கப்பல்ல இடம் கிடைச்சதே பெரிய விஷயம். அவரு அதிர்ஷ்டசாலி தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அந்த கப்பல்ல பயணம் பண்றமே அது ரொம்ப கொடுமை. அது ஒரு பெரிய பழைய தட்டு முட்டு சாமா ஏத்துற கப்பல். இந்த தடவை எங்க பார்த்தாலும் பழைய பொருளுக்கு நடுவுல கொஞ்சம் மக்களையும் ஏத்திருந்தாங்க. அந்த கணத்தை தாங்காம அந்த கப்பல் திணறுச்சு. எப்பா அந்த கப்பல்ல வந்த நாத்தத்தையும் அழுக்கையும் சொல்லி மாளாது. அங்க ஒரே கூச்சலும் பொலம்பலுமா இருந்துச்சு. குழந்தைங்களோட அழுக, சும்மா எங்க பார்த்தாலும் சோகம் சோகம் சோகம். இந்த கப்பல்ல ஒரு நாள், ஒரு முழு நாள் எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. அடுத்த நாள் ஆரம்பமாச்சு. அன்னைக்கு மத்தியானம் ஒரு செய்தி வந்துச்சு, ஏதோ ஜப்பானிய கப்பல் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. என்னது ஜப்பானோட கப்பலான்னு எல்லாருக்கும் பீதி ஆயிடுச்சு. கேப்டனுக்கு இப்படி ஒரு செய்தி வந்திருக்குன்னு எப்படித்தான் கப்பல்ல இருந்த அவ்வளோ பேருக்கும் தெரிஞ்சுதோ? வந்த செய்தி என்னவோ ஒரே ஒரு ஜப்பான் கப்பலை பத்தி தான். ஆனா வதந்தி பரவுன வேகம் இருக்கே, ஒன்னு பத்து ஆச்சு, அப்புறம் அது ஒரு பெரிய கப்பல் படையே ஆயிடுச்சு. ஏற்கனவே பயபிராந்தி, இப்ப சொல்லவா வேணும்? சென்னைக்கு போன கப்பல் திடீர்னு ரூட்டை மாத்தி போச்சு. இப்படியே ஒரு நைட்டும் பகலும் போச்சு. சாயந்தரம் ஆனப்போ தூரத்துல ஒரு தீவு தெரிஞ்சது. தீவுன்னா நாலு பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு லேண்ட். அந்த தீவு பச்சை பசேல்னு குன்றும் பாறையும் சோலையுமா சும்மா அம்சமா இருந்தது. நீல கலர் கடல் தண்ணிக்கு நடுவுல தெரிஞ்ச அந்த பச்சை என்ன ஒரு ரம்யம் தெரியுமா? அதுவும் அந்த சூரியனோட மாலை நேரத்து வெயில் அந்த மரங்கள் மேல விழுந்ததும் அந்த அழக, அப்பா என்னன்னு சொல்றது. கப்பல் பக்கத்துல போக போக திரும்பியும் கப்பல்ல இருந்தவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? அது அந்த தீவுல இருக்க பாறை மேல அந்த கப்பல் மோதிட போகுதேன்னு தான். டைட்டானிக் கப்பல் மாதிரி பாறையில ஏதும் இடிச்சுக்காம நம்ம கேப்டன் பாதுகாப்பா கொண்டு போய் சேர்த்துட்டாரு. கொஞ்ச நேரத்துல கப்பல் நின்னுடுச்சு, நங்குரமும் பாய்ச்சிட்டாங்க. தீவே ஒரு பக்கத்துல மட்டும் கடல் தண்ணி உள்ள பூந்து அழகா இருந்தது. கப்பல் நின்ன இடத்துல இருந்து பார்த்தா நாலு பக்கமும் பச்சை போர்வை போத்துன மலக்குன்றா தெரிஞ்சது தீவு. நம்ம நாயகன் கப்பல் நின்னதும் கேப்டன் கிட்ட போறாரு. அவரை மாதிரியே இன்னும் ரெண்டு மூணு பேர் போனாங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சோம். இனிமே ஒரு ஆபத்தும் இல்லை, அடுத்த செய்தி வர வரைக்கும் இங்கே நிம்மதியா இருக்கலாம்னாரு கேப்டன். சரி, இந்த தீவை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. மோகினி தீவுன்னு சொன்னாரு கேப்டன். இது இலங்கைக்கு பக்கத்துல இருக்கு. இது மாதிரி தீவு இருக்கதே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு வேற சொன்னாரு. தீவை பார்த்தா சிறுசாதான் இருந்துச்சு. அந்த இடத்துல நின்னு அந்த தீவோட முழு பகுதியையும் பார்க்க முடிஞ்சது. ஆனா மனுஷங்க யாரும் இருக்க மாதிரி தெரியல. ஒரு காலத்துல நல்ல நாகரிகமா இருந்த மக்கள் இங்க வாழ்ந்திருக்கணும். அஜந்தா எல்லோரா மகாபலிபுரம் மாதிரி பழங்காலத்து சிலைகளும் கோயில்களும் மண்டபங்களும் அந்த தீவுல இருக்கான். பசுமையான செழுமையான அந்த தீவுல மக்களை குடியேற்றி வைக்க முன்னாடி முயற்சியெல்லாம் நடந்துச்சான். ஆனா முடியல போல. கொஞ்ச நாளைக்கு மேல இந்த தீவுல யாரும் இருக்க ஆசைப்பட மாட்டாங்களா அப்படின்னு ஏதேதோ கதை இருக்குன்னு இதெல்லாம் கேப்டன் சொன்னதுதான். அந்த சின்ன குன்று மேல ஏறி பார்த்தா நான் சொன்ன அந்த பழங்காலத்து சிற்பம் எல்லாம் பார்க்கலான்னு சொன்னாரு கேப்டன். இதே மாதிரியே ஒரு தடவை முன்னாடியே நான் அங்க போய் நின்னு பார்த்திருக்கேன். ஆனா
தீவுக்குள்ள ரொம்ப உள்ள எல்லாம் போனதில்லைன்னு சொன்னாரு கேப்டன். இத கேட்டதும் அந்த குன்று மேல ஏறி பார்க்கணும்னு அடங்காத ஆசை நம்ம நாயகனுக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேரும் நாங்களும் போகணும்னு சொன்னாங்க. எல்லாருமா போய் கேப்டன் கிட்ட இந்த கப்பல் இங்க சும்மா தானே நின்றுட்டு இருக்கு, படகுல போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னதும் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்பவே சாயந்தரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் திரும்பி வந்துடணும். நான் இல்லாத நேரத்துல ஏதாவது முக்கியமான தகவல் வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிக்கிட்டே கப்பல்ல இருந்த படகு ஒன்ன இறக்க சொன்னாரு கேப்டன். நம்ம நாயகனும் கேப்டனும் இன்னும் ரெண்டு மூணு பேரும் ஏறிக்கிட்டாங்க படகுல. தான் இல்லாதப்போ ஏதாவது செய்தி வந்தா கொடியசைச்சு சொல்லுங்கன்னு தன்னோட உதவியாளர்கள் கிட்ட சொல்லிட்டு வந்தாரு கேப்டன். படகு இருந்த இடத்துல அலை கூட இல்லை, கரை ரொம்ப சாந்தமா இருந்தது. கரையில இறங்கினாங்க. கரையோரம் கொஞ்ச தூரம் நடந்து போன பின்னாடி வசதியா இருந்த இடத்துல குன்று மேல ஏறினாங்க. செடி கொடி எல்லாம் மண்டி வளர்ந்து காடு மாதிரி இருந்துச்சு. கையால விளக்கி விட்டுக்கிட்டே ஏறினாங்க. முள் செடி எதுவுமே இல்லை. ஏறி முடிக்கவே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் மஞ்சள் வெயில் மாறல. அதோ பாருங்கன்னு கேப்டன் காட்டின திசையில பார்த்தா அப்படியே எல்லாரும் பார்த்தது பார்த்தபடியே நின்னாங்க. நாம ஏதாவது சொர்க்கத்துக்கே வந்துட்டோமா என்ன? மணிமண்டபம், கோயில், கோபுரம், தூபம் அப்படின்னு கண்கொள்ளா காட்சி. பர்மாவுல உள்ள மாதிரி புத்தர் கோயில், அஜந்தால உள்ள மாதிரி புத்த விஹாரம், தமிழ்நாட்டுல உள்ள மாதிரி விஸ்தாரமா பிரகாரம் காம்பவுண்ட் வால் வச்ச கோயில், வானத்தை முற்ற மாதிரி கோபுரம், தேர் மாதிரியும் ரதம் மாதிரியும் குன்ற கொடைஞ்சு செஞ்ச கோயில், ஆயிரங்கால் மண்டபம், ஸ்தூபி வச்ச மேற்கூற விமானம், ஸ்தூபி இல்லாத மாடம், பாறையிலேயே செதுக்கின சிற்பம், ஜெய்ஜார்ணிக்கான சிலைங்க அப்படியே அட்டகாசமா இருந்தது. இந்த சிற்ப சிலையெல்லாம் ரொம்ப பழசு போலையே, பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த புண்ணியமா கட்டினான்னு தெரியலையே. ஆனா ரொம்ப காலமா காலம் காலமா கேப்பாரத்து கிடக்குது போல. நாலு பக்கமும் இருந்து உப்பு காத்து வந்து அதனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போய் இருந்தது. ஒரு காலத்துல இந்த தீவுல இருந்தவங்க ரொம்ப அமோகமா வாழ்ந்திருப்பாங்க போல. சந்தோஷமாவும் கோலாகலமாவும் கலை உணர்ச்சியோடையும் வாழ்ந்திருந்திருக்காங்க. ஆனா இப்போ இந்த தீவு மனுஷ சூன்யமா, மனுஷ வாடியே இல்லாம இருக்கு. அந்த மண்டபத்துக்கிட்ட போய் பார்த்தா எலியும் பெருச்சாளியும் இருக்கணும். கொஞ்ச நேரம் எல்லாரும் கொட்ட கொட்ட முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் மெதுவா தீவு உள்ள போய் அந்த சிலை கோயில் எல்லாம் பார்த்துட்டு வரலாமேன்னு சொன்னாரு. சரி இந்த தீவை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. மோகினி தீவுன்னு சொன்னாரு கேப்டன். இது இலங்கைக்கு பக்கத்துல இருக்கு. இது மாதிரி தீவு இருக்கதே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு வேற சொன்னாரு. தீவை பார்த்தா சிறுசாதான் இருந்துச்சு. அந்த இடத்துல நின்னு அந்த தீவோட முழு பகுதியையும் பார்க்க முடிஞ்சது. சரின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கொஞ்ச தூரம் நடந்தாங்க. ராத்திரி எப்படியும் கப்பல் கிளம்பாது, விடிஞ்சாதான்னு கேப்டன் சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு ஒரு ராத்திரி அந்த கப்பல்ல போய் வீணாக்கணும்? அந்த கப்பலுக்கு இந்த தீவு சொர்க்கம். தீவுல விலங்குகள் நடமாட்டோம் எதுவும் இல்லைன்னு தான் கேப்டன் சொல்லி இருக்காரு. அப்புறம் என்ன பயம்? கொஞ்ச நேரத்துல நிலா வெளிச்சம் வந்துடும். நிலவு வெளிச்சத்துல அந்த தீவு கொள்ளை அழகா தெரியுமே. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் நம்ம ஆளு அங்க தங்கலான்னு முடிவெடுத்தது. மத்தவங்க படகுல ஏறினாங்க. படகு கிளம்பி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம்தான் யாரோ மிஸ்ஸிங்னு கவனிச்சாங்க. உடனே படகு திரும்பி கரைக்கு வந்துடுச்சு. நம்ம நாயகனுக்கு நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குச்சு. கரையோரமா வந்து நின்னதும் கை தட்டுனாங்க, சத்தமா கத்தி கூப்பாடு போட்டாங்க. கேப்டன் தங்கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து ஒரு தடவை வெடிக்க கூட செஞ்சாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னு படகு திரும்பவும் கப்பலை பார்த்து திரும்பிச்சு. நம்ம நாயகன் அப்பாடான்னு மூச்சு விட்டாரு.
அப்புறம்தான் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து வெளியில வந்தார். அந்த தீவுலயே உயரமா இருக்க குன்றை பார்த்து நடந்தார். அதுக்குள்ள நல்லா இருட்டிடுச்சு. அப்போ அந்த குன்று உச்சியில இருந்து பார்த்தப்போ கோபுரமோ மண்டபமோ எதுவுமே தெரியல. சரி, நிலா வரட்டும்னா அவர் அங்கேயே வெயிட் பண்றாரு. எங்க இருந்தோ குளிர் காத்து வீசுச்சு. பல பூக்களோட வாசனை கலந்து இருந்தது அந்த காத்துல. கொஞ்ச நேரத்துல அகில் புகை, சாம்பிராணி புகை இதெல்லாம் சேர்ந்து வாசனை வந்துச்சு. என்னடா அதிசயம்னு இவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அதிசயம் நடந்துச்சு. எங்க இருந்தோ கோயில் மணி சத்தம் கேட்டுச்சு. இதென்ன, இந்த கோயில் மணி எங்க அடிக்குதுன்னு பார்க்கும்போது டக்குன்னு நிலா தெரிஞ்சுது. அதோட வெளிச்சம் பட்டு மரங்களும் செடிகளும் பழிச்சுன்னு தெரிஞ்சது. கோவில் கோபுரமும் புத்த விகாரமும் மணி மண்டபமும் ஸ்தூபியும் எல்லாமே புத்தம் புதுசா அழகா தெரிஞ்சது. இதெல்லாம் ஏதோ கனவு லோகத்துல இருக்க மாதிரி தெரிஞ்சது. என்னடான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னும் இதை விட பெரிய ரகசியம் ஒன்றும் தெரிஞ்சது. இது மனுஷங்களே இல்லாத தீவுன்னு தானே சொன்னாங்க. ஆனா அந்த தீவுல சிற்பம் சிலை எல்லாம் இருந்த பக்கத்துல இருந்து ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் நம்ம நாயகன் இருக்க பக்கமா பார்த்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமாவே அவங்க அந்த குன்று பக்கம் வந்து மேல ஏறவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்ததுமே ஐயோன்னு ஆச்சு நம்ம நாயகனுக்கு. எங்கேயாவது ஓடி போயிடலாமா, ஆனா எங்க ஓடுறதுன்னு யோசிக்கிறாரு. கடற்கரை ஓரமா ஓடி போய் கத்தலான்னு யோசிக்கும் போது கப்பல்ல உள்ளவங்க எல்லாம் வருவாங்கன்னு என்ன நிச்சயம், வரவே மாட்டாங்கன்னு தோணுச்சு. அதுக்குள்ள பயம் போய் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. காலெல்லாம் மரத்து போய் ஓடுறதுக்கு சக்தியே இல்லாத மாதிரி தோணுச்சு. மலை மேல ஏறி வர்றவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க யாரு, இப்ப எதுக்கு இங்க வந்தாங்க, எப்படி இங்க யாருமே இல்லாத இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் வந்துச்சு. கொஞ்ச நிமிஷத்துல ரெண்டு பேரும் பக்கத்துல வந்துட்டாங்க. கை கோத்து நடந்து வந்தாங்க. அவங்க ஒரு ஆணும் பெண்ணுமா இளமையா இருந்தாங்க. ஆனா அவங்க டிரெஸ்ஸும் நகையும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஜாவால இருந்து ஒரு நாடக கோஷ்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது இப்படி சில பேரை அவரு பார்த்திருந்தாரு. அவங்களோட தோற்றமும் இதே மாதிரிதான் இருந்தது. அவர் நின்ன பக்கமா ரெண்டு பேரும் வந்தாங்க. பக்கத்துல வந்து அவர் முகத்தை உத்து உத்து பாக்குறாங்க. முதல்ல அந்த வாலிபன் தான் வாய் திறந்து பேசினான். வாருங்கள் ஐயா, வணக்கம்னு நல்ல சுத்த தமிழ்ல பேசினான். நம்ம நாயகனுக்கு உடம்பு புல்லரிச்சு போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்ட போது கர திரண்ட காதல் அவங்க கண்ணுல தெரிஞ்சது. அந்த வாலிபன் பேசும் போதே அவங்க தமிழ் தான் தெரிஞ்சது. ஆனா இங்க எப்ப வந்தாங்க, நம்ம வந்த கப்பல்ல அவங்க வரல அப்படிங்கறது நிச்சயம், அப்புறம் எப்படி வந்தாங்க, ஆனா இவங்க ஏன் இப்படி ஒரு நாடகத்தனமா டிரெஸ் பண்ணிருக்காங்க, ஒருவேளை சினிமாக்காரங்களா ஷூட்டிங் எடுக்க வந்த கூட்டமா இருப்பாங்களோ, அப்படின்னா ஏதாவது ஒரு கப்பல் இந்த கரையோர நிக்கணுமே. ஆனா எதுவும் இல்லைன்னு தோணுச்சு அவருக்கு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நம்ம நாயகன் எதுவும் பேசல. அந்த வாலிபன் இன்னும் ஏன் இவன் பேச மாட்டேங்கிறான்னு ஆச்சரியமா உத்து பார்த்தான். உங்களை பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது, நிஜமான்னு கேட்டான். அப்பதான் நம்ம ஆளு வாயையே திறக்கிறாரு. ஆமாங்க, நான் தமிழ்நாடுதான், நீங்களும் தமிழ் தானான்னு கேட்டாரு. ஆமா, நாங்களும் தமிழ்நாடுதான். ஆனா தமிழ்நாட்டை பத்தி விஷயங்கள் கேள்விப்பட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றாங்க. அதனால உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. நீங்க எப்போ இந்த தீவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு நம்மாள். நாங்க வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஒரு யுகம் கூட இருக்கும், ஆனா ஒரு நிமிஷம் மாதிரி தோணுது. நீங்க இன்னைக்குதான் வந்தீங்களா, அதோ நிக்குதே அந்த கப்பல்ல வந்தீங்களோ. அப்பா, எவ்வளோ பெரிய கப்பல்னு சொன்னா அந்த வாலிபன். ஆமான்னு சொன்னாரு நம்ம நாயகன். இந்த கப்பல் எங்க இருந்து வருது, எங்க போகுது, யார் யாரெல்லாம் இருக்காங்க, எவ்வளவு நாள் இந்த கப்பல் இங்க நிக்க போகுது அப்படின்னு
கடகடன்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்டா அந்த வாலி. பர்மாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு போற கப்பல் இது. கிட்டத்தட்ட 1000 பேர் அந்த கப்பல்ல இருக்காங்க. பர்மாவில யுத்தம் நடக்குது இல்ல, அதனால பர்மாவில இருந்த தமிழர்கள் எல்லாம் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு நம்ம ஹீரோ. என்னது, பர்மாவில போறா? அங்க இருக்க தமிழர்கள் ஏன் கிளம்பி வரணும்? போற பார்த்து பயப்படுற மாதிரி நாம எல்லாம் ஆயிட்டோமான்னு கேட்டா அந்த வாலிபன். அந்த வாலிபன் கேட்டது நம்ம நாயகனை கொஞ்சம் யோசிக்க தான் வச்சுது. என்னன்னு பதில் சொல்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த பொண்ணு, அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரங்க புத்திசாலி ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். போன்ற பேர்ல ஒருத்தர ஒருத்தர் கொன்னுட்டு சாகுறதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? அதுல என்ன சந்தோஷப்பட முடியும்னு கேட்டா அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட குரல் அவ்வளவு இனிமையா இருந்தது. அப்போ அந்த வாலிபன் அன்போட தா காதலிய பார்த்து, ஆச்சா ஆரம்பிச்சாச்சா உன்னோட விதண்டாவாதத்தை அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பொண்ணு, நான் பேசுறது பிடிக்கலன்னா நீங்க வாய் மூடிட்டு இருங்கன்னு சொன்னான். கொஞ்சம் கோபமா தான் சொன்னா. உடனே உருகிட்டான் அந்த பையன். ஏ கண்மணியே, உன் பேச்சு போய் எனக்கு பிடிக்காம போகுமா? ஓ பவழ வாயில இருந்து வரும் அமுத மொழிகளை பருகியே அல்லவா நான் எத்தனை வருடம் கதாகாலட்சேபம் நடத்தி வருகிறேன். அவன் பேசின காதல் மொழி ஒரே டிராமாட்டிக். ஆனா ஏன் இப்படி நாடக வசனம் மாதிரியே பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம நாயகனுக்கு தெரிஞ்சுக்க ஆசை வந்துச்சு. நீங்க யாரு, இங்க எப்ப வந்தீங்க, இன்னும் சொல்லவே இல்லையேன்னு கேட்டாரு நம்ம நாயகன். அது பெரிய கதைன்னு சொன்னா அந்த வாலிபன். அதனால என்ன, எனக்கு நிறைய நேரம் இருக்கு, இனிமே நாளைக்கு காலையில தான் போகணும் கப்பலுக்கு, எனக்கு ராத்திரி சீக்கிரம் தூக்கம் எல்லாம் வராது. ஜாலியா உங்க கதையை கேட்கலாம், உங்க கதையை சொல்லுங்கன்னு கேட்டாரு நாயகன். உடனே அந்த பொண்ணு, அவர் கேக்குறாருல்ல சொல்லுங்க, நமக்கும் ராத்திரி பொழுது போகணும்ல. அந்த ரம்யமான ராத்திரிய நிலாவ ஏன் வீணாக்கணும், எல்லாரும் அந்த பாறையில உட்காந்துக்கலாம், கொஞ்சம் சௌரியமா இருக்கும்னு சொன்னா அந்த பொண்ணு. சரின்னு எல்லாரும் அதே பாறையில உட்காந்தாங்க. அந்த வாலிபனோட அந்த பொண்ணு கைய போட்டுக்கிட்டு உட்காந்தா. அதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு தெரிஞ்சது. நம்ம நாயகன் கதை கேட்க போறேன்னு சந்தோஷமா இருந்தாரு. நம்ம ஆளுக்கு அவர் நிலைமையே மறந்து போயிடுச்சு. என்ன ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம்னு அவருக்கு ஞாபகமே இல்லை. நல்லா சப்ளாங்கால் கொட்டிக்கிட்டு உக்காந்து கதை கேட்க ரெடி ஆயிட்டார். காத்தும் முன்ன விட வேகமா வீசுச்சு. பக்கத்துல இருந்த மரங்கள் எல்லாம் காத்துல ஆனந்த தாளம் போட்டுச்சு. அந்த வாலிபன் கதை சொல்ல ஆரம்பிச்சான். முன்னாடி ஒரு காலத்துல உங்களை மாதிரியே சில மனுஷங்க வழி தப்பி வந்த கப்பல்ல இந்த தீவுக்கு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கதைய ஆரம்பிச்சப்போ 700 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அவங்க எடுத்தாங்களே ஓட்டம், அது மாதிரி நீங்களும் ஓட மாட்டீங்கன்னு நம்புறேன். தஞ்சாவூர்ல உத்தம சோழர்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சாரு. அப்போ சோழ நாடு இவ்வளோ பெருசாலாம் இல்லை. ராஜராஜ சோழன் காலத்திலையும் ராஜேந்திர சோழன் காலத்திலையும் இலங்கையில இருந்து விந்திய மலை வரைக்கும் இருந்த நாடு. அப்போ உத்தம சோழன் ஆட்சி காலத்துல குறுகி சிறுத்து தஞ்சாவூர் சுத்தி கொஞ்சம் தூரத்துல அடங்கி போய் இருந்துச்சு. உத்தம சோழருக்கு ரெண்டு பசங்க, ஒருத்தர் பேரு சுகுமாரன், இன்னொருத்தர் பேரு ஆதித்தன். மூத்தவ சுகுமாரன் தான் பட்டத்து இளவரசனா இருந்தாரு. அதே மாதிரி மதுரையில பராக்கிரம பாண்டியன்னு ஒரு அரசர் ஆண்டுட்டு இருந்தாரு. அவர் வம்சம் பழமையான பாண்டிய வம்சம்லாம் கிடையாது, தென் பாண்டிய நாட்டு பாளையக்காரர். அவரு தன்னோட வீரத்தால மதுரையை பிடிச்சு பராக்கிரம பாண்டியர்னு பட்டம் சூட்டிக்கிட்டாரு. அவருக்கு ஆண் வாரிசு கிடையாது, ஒரே ஒரு பொண்ணுதான், பேரு புவனமோகினி. அவளோட அழகு பத்தி, குணம், புத்திசாலித்தனம், பக்தி பத்திலாம் நான் ஒன்னும் ரொம்ப சொல்ல போறது இல்லை. அப்படி சொன்னாலும் இவ குறுக்க வந்து தடுத்துருவான்னு அவன் சொன்னான். இப்படி சொல்லிட்டு அந்த வாலிபன் தன்னோட காதலியோட அழகு முகத்தை கண்ணால பார்த்தான். அவளோட புன்னகை
முல்லைப்பூ பல்வரிச மாதிரியே அவ்வளோ அழகு. திரும்ப கதைய தொடர்ந்தான். பராக்கிரம பாண்டியர் நாடு ரொம்ப பெருசு. குமரியில இருந்து திருச்சி வரைக்கும் இருக்க நாடு. இவ்வளவு பெரிய நாட்டை ஆண்டாலும் அவருக்கு மனசுல நிம்மதி இல்லை. பழமையான ராஜகுலம் எது கூடவாவது சம்பந்தம் பண்ணும்னு ஆசை இருந்தது அவருக்கு. ஒரு தடவை அவர் தஞ்சாவூருக்கு வந்திருந்தார். உத்தம சோழரோட மாளிகையில விருந்தாளியா தங்கியிருந்தாரு. அங்க அவருக்கு ராஜ உபச்சாரம் நடந்துச்சு. அப்போ அவர் சுகுமாரனை பார்த்தாரு. அவனுக்கு தன்னோட ஒரே பொண்ணு பூன மோகினிய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அவருக்கு தான் பழமையான ராஜகுலத்துல சம்பந்தம் பண்ணுன்னு ரொம்ப நாள் ஆசையாச்சு. ஒரு நாள் அரண்மனை பூந்தோட்டத்துல ஜாலியா உத்தம சோழர் கூட பேசிட்டு இருந்தப்போ அந்த ஆசைய அவர்கிட்ட சொன்னாரு. அவர் ஏதோ விளையாட்டா பேசுறோன்னு நினைச்சு கரிகால சோழனும் ராஜராஜ சோழனும் பிறந்த புகழ்பெற்ற வம்சத்துல பிறந்தவன் ஏன் பையன். தாய் தகப்பன் யாருன்னே தெரியாத வம்சாவழி நீங்க. ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம், ராஜாவாகி மதுரைய ஆள்றீங்க. எப்படி உங்க பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கேக்குறீங்க? உங்க பொண்ணு இந்த அரண்மனைக்கு வரணும்னா வேலைக்கார பொண்ணாதான் வர முடியும் அப்படின்னு சொன்னாரு. விளையாட்டுன்னு நினைச்சு வினைய வாங்கிட்டாரு. சரி, அவர் ஏதோ ஜாலியா பேசுறாருன்னு பராக்கிரம பாண்டியரும் விட்டுட்டு போயிருந்தா சரியா இருந்திருக்கும். ஆனா இந்த விஷயம் உத்தம சோழர் சொன்னதை கேட்டதும் அவருக்கு வந்துச்சு கோபம், கண்ணு மண்ணு தெரியாத கோபம். அப்படியா சொல்றீங்க? இனி இந்த அரண்மனையில ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன், உங்க கையால ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் உத்தம சோழர் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியும் எதுவும் நடக்கல. போனவர் அப்படியே இருந்திருந்தா பரவாயில்ல, திரும்ப படையோட வந்துட்டாரு. இத உத்தம சோழர் சத்தியமா எதிர்பார்க்கல. சோழ நாட்டுல அப்ப அவ்வளவு பெரிய படையும் கிடையாது. அதனால சீக்கிரமா சுலபமா தஞ்சாவூரை பிடிச்சிட்டாரு பராக்கிரமர். உத்தமரையும் சிறை கைதியா பிடிச்சிட்டாரு. இளவரசரையும் தேடி பார்த்தாங்க, ஆனா அவர் கிடைக்கல. சுகுமாரன் முன்னாலேயே தஞ்சாவூரை விட்டு வெளியில போய் கொல்லிமலை காட்டுக்கு போயிட்டான். அவன் கிடைக்கல என்னதும் பராக்கிரமருக்கு கோபம் முழுசும் உத்தமர் மேல திரும்பிச்சு. பராக்கிரமரோட கோபம் உச்ச கட்டத்துல இருந்துச்சு உத்தமர் மேல. அப்புறம் உங்க பொண்ணு எங்க வீட்டு வேலைக்காரிய அனுப்புங்கன்னு சொன்னா யாருக்குதான் கோபம் வராது? பசங்க ரெண்டு பேரும் வேற தப்பிச்சு போயிட்டாங்க. அது இன்னும் கோபத்தை எண்ணெய் ஊத்தி எரிய வச்சுது. பழிக்கு பழி வாங்கியே ஆகணும்னு அவர் மனசு ஆத்திரத்துல பொங்குச்சு. தன்னை அவமானப்படுத்தின உத்தமரை அவர் அவமானப்படுத்தணும்னு நினைச்சாரு. உத்தம சோழரை சிறை பிடிச்சு பிணை கைதியா கூட்டிட்டு மதுரைக்கு போனார். மதுரைக்கு போனதும் உத்தமரை தன்னோட ரதத்துல கட்டிட்டு தானும் அந்த ரதத்துல உட்காந்துக்கிட்டு ஓட்ட சொன்னார். மதுரை நகரத்துல எல்லா தெருவிலையும் இந்த ஊர்வலம் நடந்துச்சு. மக்கள் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சில பேர் தங்களோட அரசரோட வீரத்தை பாராட்டி புகழ்ந்து கோஷம் போட்டாங்க. சில பேர் உத்தமரை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சிலருக்கு தான் இது வருத்தமாக இருந்துச்சு. அப்படி வருத்தப்பட்டவங்களில் ஒருத்தி பராக்கிரம பாண்டியரோட பொண்ணு புவன மோகினி. இந்த ஊர்வலத்தை அரண்மனை மேல் மாடத்துல நின்று பார்த்தா அவர் தான் அப்பா யாரோ வயசான பெரியவரை ரதத்துல சேர்த்து கட்டுறதையும் அந்த பெரியவரோட உடம்புல பாதி தரையில பட்டு தேஞ்சுக்கிட்டே வந்ததையும் அவ பார்த்தா. அத அவளால பார்க்கவே முடியல. இப்படியும் ஒரு கொடுமை நடக்குமான்னு வேதனையா இருந்துச்சு அவளுக்கு. இந்த துக்கம் வேதனை தாங்காம அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இத பராக்கிரமருக்கு சொன்னாங்க. அவர் உடனே ஊர்வலத்தை நிறுத்திட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்தாரு. புவன மோகினிக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அப்பா கிட்ட பேசினான். உத்தமர் யாரு? ஒரு பெரிய பழமையான ராஜ வம்சத்துல பிறந்தவர். அவர் போர்ல தோத்து போனா இப்படியா ரதத்துல கட்டி வச்சு தெருவுல இழுத்துட்டு வருவீங்க? என்ன அநியாயம் இது? இது அநாகரிகம். நீங்களே இதை செய்யலாமாப்பா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பராக்கிரமர், அவன் எவ்வளவு பெரிய ராஜவம்சத்துல பிறந்தவனா இருந்தா என்ன? என் செல்ல பொண்ண அவன் அரண்மனையில வேலைக்காரியா வர சொன்னான். அதுவும் என்கிட்டயே சொன்னான்.
அப்படிப்பட்டவனோட திமிரை வேற எப்படி அடக்குறது அப்படின்னு கேட்டார். பறிஞ்சுகிட்ட நீ பேச வேணான்னு வேற கோவமா சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு புவனமோகினி நல்லபடியா பேசி அவங்க அப்பாவோட கோபத்தை தணிச்சா. அதனால அவர் உத்தம சோழரை தனி சிறையில போடுறதுக்கும் தேவையான வசதி செஞ்சு கொடுக்க சொல்லி வீரர்களுக்கு கட்டளையிட்டார். இத அந்த பொண்ணு சொல்லும் போது அந்த வாலிபன், ஆஹா, பாண்டிய நாட்டு ஆளுங்களுக்கு எவ்வளோ பெருந்தன்மையான மனசுன்னு கொஞ்சம் நக்கலாவே சொன்னான். அப்புறம் அவனை கதை சொல்ல ஆரம்பிச்சான். உத்தம சோழரோட பசங்க ரெண்டு பேரும் பாண்டியர்கிட்ட இருந்து தப்பிச்சு கொல்லிமலைக்கு போனாங்கல்ல, அவங்களோட கொஞ்சம் சோழ வீரர்களும் இருந்தாங்க. கொல்லிமலை இப்போ எப்படி இருக்கோ தெரியல, ஆனா அந்த நாள்ல மலையும் அடிவாரமும் செழிப்பா இருந்துச்சு. அந்த காட்டு பகுதியோட அழக வார்த்தையால வர்ணிக்க முடியாது. கவலையே இல்லாம ஒளிஞ்சுக்கவும் மறைஞ்சு வாழவும் அந்த இடம் தான் ஏத்த இடம். முன்னாடி ஒரு காலத்துல கரிகால் வளவன் ஒளிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயம் வந்தப்போ இங்கதான் ஒளிஞ்சிருந்தார்னு சொல்லுவாங்க. அந்த மலையில அப்போ சில சித்தர்கள் தவம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். கரிகாலன் தன்னை காப்பாத்தணும்னு அவங்க கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாராம். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களாம். கரிகாலனை தேடிக்கிட்டு அவரோட எதிரிங்க கொல்லிமலைக்கு வர ஆரம்பிச்சாங்களாம். அப்போ சித்தர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு அழகான பெண் உருவில ஒரு இயந்திர பொம்மையை செஞ்சு அந்த பொம்மைக்குள்ள கூர்மையான வாளை ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த பொம்மையை பார்த்தா அது நிஜமான பொண்ணு மாதிரியே இருக்குமா. அந்த பொம்மையை பார்த்ததும் அது அழகில் மயங்கி பக்கத்தில் வந்து உயிரோடு இருக்க பொண்ணாக நினச்சி அதை தொடுவாங்க. அவ்வளோதான், அந்த பொம்மை மேலே கை பட்டா போதும், உடனே அந்த பொம்மை உள்ளே மறைஞ்சிருக்க இயந்திரம் இயங்க ஆரம்பிச்சு அது வயிற்றுக்குள்ளே இருந்து ரொம்ப வேகமாக கூர்மையான வாள் வெளியில் வந்து தன்னை தொட்டவனை குத்தி கொல்லுமா. இதனால அந்த பாவைக்கு கொல்லியம்பாவைன்னு பேர். அந்த கொல்லியம்பாவை இருந்ததுனால அந்த மலைக்கு கொல்லிமலைன்னு பேரு. ஆனா அதெல்லாம் பழங்காலத்து கதை. இளவரசங்க ரெண்டு பேரும் அவங்க நண்பர்களும் கொல்லிமலைக்கு போனப்போ அங்க கொல்லியம்பாவை எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அவங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் வாளும் வேலும் இருந்துச்சு. சுகுமாரனும் பராக்கிரமரை பழிவாங்க துடிச்சிட்டு இருந்தான். கூட வந்த சோழ நாட்டு வீரர்கள் அதை விட ஆத்திரத்தோட இருந்தாங்க. ஆனா 50,000 வீரர்களும் யானைப்படையும் குதிரைப்படையும் இருக்க பாண்டிய நாட்டு மேல 20 வீரர்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஆனா ஏதாவது பண்ணியே ஆகணும்னு யோசிக்கிறாங்க. ரகசியமா பட தரட்ட கொல்லிமலை காடு வசதியான இடம்தான். அவங்கள சில பேரு சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சோழ நாட்டுல சுத்தி திரிஞ்சாங்க. சோழ வம்சத்துக்கு உண்மையா விசுவாசமா இருக்க வீரர்களை தரட்டணும். அப்படி தேர்ந்தெடுத்தவங்கள குறிப்பிட்ட அடையாளத்தோட அவங்கள கொல்லிமலைக்கு அனுப்பணும். இன்னும் ஆயுதங்கள், தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் அங்க கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி தேவையான அளவு படையும் பொருளும் சேர்ந்ததும் தஞ்சாவூர் மேல படையெடுத்து போகணும். அங்கிருந்து மதுரைக்கு போக வேண்டியதுதான். அப்புறம் பராக்கிரம பாண்டியனை கூண்டோட அழிக்க வேண்டியதுதான். இப்படி எல்லாம் திட்டம் போட்டாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முதல்ல ஒன்னு செய்ய வேண்டி இருந்தது. அவங்கள இருந்து யாராவது ஒருத்தர் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு மதுரைக்கு போகணும். பாண்டியன் சிறையில இருக்க உத்தம சோழரை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துடணும். அவர் பத்திரமா கொல்லிமலைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் மற்ற வேலையெல்லாம் தைரியமா பண்ண முடியும்னு யோசிச்சாங்க. ஏன்னா உத்தம சோழர் சிறையில இருக்கும்போது, அதுவும் பாண்டியர்கள் கிட்ட சிறையில இருக்கும்போது, இங்க இளவரசங்க பட தரட்டுறாங்கன்னு பராக்கிரமருக்கு தெரிஞ்சு உத்தமரை கொன்னுட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால கவனமா இருக்கணும்னு யோசிச்சாங்க. சரி, இப்ப திட்டமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா மாறுவேஷம் போட்டுக்கிட்டு மதுரைக்கு போய் அந்த சாகசத்தை பண்ண போறது யாரு? இது பத்தி அவங்களுக்குள்ள போட்டியே வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் நான் முன்னாடி வந்தாங்க. ஆதித்தன் தன்னோட அப்பாவை காப்பாத்துறது தன்னோட பொறுப்புன்னு வாதாடினான். ஆனா அவங்க எல்லாரும் ஒன்னா ஒரு விஷயத்துல நின்னாங்க.
அது என்னன்னா, பட்டத்து இளவரசனான சுகுமாரன் மட்டும் இதுக்கு போகக்கூடாதுன்னு தான். ஆனா சுகுமாரனுக்கு இந்த வேலைய மத்தவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுல இஷ்டம் இல்லை. ரொம்ப நேரம் விவாதத்துக்கு அப்புறம் கடைசியில அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கொல்லிமலை பிரதேசத்துல மரம் அடர்த்தியா இல்லாத ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அங்க ஒவ்வொருத்தரும் பலம் கொண்ட வரைக்கும் வேலை வீசி எரியணும். யாரோட வேல் ரொம்ப தூரத்துக்கு போய் விழுகுதோ அவன்தான் மதுரைக்கு போக சரியான ஆள்னு முடிவு பண்ணாங்க. அவனுக்கு ஒரு வருஷ காலம் அவகாசம் கொடுக்கறாங்க. அதுக்குள்ள உத்தம சோழரை விடுதலை பண்ணிட்டு வரலன்னா அடுத்தபடியா ரொம்ப தூரம் வேல் வீசினவன் மதுரைக்கு போய் அதே விஷயத்த பண்ணணும். இத சுகுமார சொன்னதும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தனும் தான் உடம்புல உள்ள சக்தி எல்லாம் திரட்டி வேலை எரிஞ்சாங்க. ஆனா சுகுமாரன் எரிஞ்ச வேல் தான் மற்ற எல்லாரையும் விட ரொம்ப தூரத்துல போய் விழுந்துச்சு. சரி, இதுதான் கடவுள் விருப்பம்னு எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்க. சுகுமாரனை மதுரைக்கு அனுப்பி வச்சாங்க. அவனும் ரொம்ப சந்தோஷமா மதுரைக்கு கிளம்பினான். மதுரை மாநகரத்தோட சிறப்பு பத்தியும் மீனாட்சி அம்மன் கோயில்கள் பத்தியும் சுகுமாரன் எவ்வளவோ கேள்விப்பட்டு இருக்கான். சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தது மதுரையில தான்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட மதுரை நகரத்தை பார்க்கணும்னு அவனுக்கு ரொம்ப நாளா ஆசை. அந்த ஆசை இப்ப நிறைவேற போகுதுன்னு நினைக்கும் போது அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. தன்னோட திறமையாலையும் சாமர்த்தியத்தாலையும் அப்பாவை விடுவிச்சுக்கிட்டு வந்துடலான்னு நம்பிக்கையும் அவனுக்கு வந்துச்சு. இருந்தாலும் பாண்டிய நாட்டு தலைநகர்ல தன்னோட தலையெழுத்தையே அடியோட மாத்த போற சம்பவம் ஒண்ணு நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. மதுரையில ஒரு கொல்லியம்பாவை உயிரோட இருக்குதுன்னு அது முகத்துல இருக்க ரெண்டு கண்ணுங்கிற வாழ் ஆயுதம் பக்கத்துல போறவங்களோட மனச பொழந்துடக்கூடியதுன்னு அவன் கனவுலையோ கற்பனையிலையோ கூட நினைக்கல. நிலா உச்சி வானத்துல வந்துட்டு இருந்துச்சு. நடு ராத்திரியில வெள்ளி நிலா வெளிச்சத்துல அந்த தீவை ஒரு தடவை பார்த்தவங்களுக்கு மோகினி தீவுன்னு பேரு எவ்வளவு பொருத்தம் அப்படின்னு உடனே தெரிஞ்சு போயிடும். சொர்க்க பூமியில இருந்து ஒரு சின்ன பகுதி தனிச்சு துண்டா பிரிஞ்சு வந்து கடல்ல விழுந்து மிதக்கிற மாதிரி மோகினி தீவு தோணுச்சு. அது கூட சேர்ந்து விழுந்த தேவனும் தேவியும் தான் இந்த தம்பதிகள்னு தோணுச்சு நம்ம நாயகனுக்கு. மோகினி தீவோட சந்திர புருஷனான அந்த பையன் முகத்துல ரெண்டு வாள்களை ஆயுதமா வச்சிருந்த அந்த கொல்லியம்பாவைய சுகுமாரன் மதுரையில சந்திச்சான்னு சொன்னதும் அவன் பக்கத்துல இருந்த பொண்ணு குறுக்க வந்து, பொண்ணுங்களை பத்தி இப்படி ஏதாவது குறை சொல்லாம இருந்தா இந்த ஆம்பளைங்களுக்கு தலை வெடிச்சிடும் போல அப்படின்னு சொன்னான். அவ சொன்னதை கேட்டதும் அவன் சின்னதா சிரிச்சுக்கிட்டே அவ முகத்தை உத்து பார்த்தான். மன்னிக்கணும் புவன மோகினிய, நான் கொல்லியம்பாவைன்னு சொன்னது தப்புதான். அவ கண்ணு ரெண்டையும் வாளும் வேலும் ஓம வச்சு சொன்னது அதை விட பெரிய தப்பு. அமுத கிரணங்கள் அள்ளி வீசுற ஜீவ சுடர் ஒளிகள்னு சொல்லி இருக்கணும்னு சொன்னான். புவன மோகினின்னு பேரை கேட்டதும் நம்ம நாயகனுக்கு கதை ஞாபகமே வந்துடுச்சு. சுகுமார சோழன் மதுரையில சந்திச்ச கொல்லியம்பாவை பாண்டியகுமாரி பராக்கிரம பாண்டியரோட ஒரே பொண்ணான்னு ஆச்சரியமா கேட்டாரு நம்ம நாயகன். ஆமாங்க, சுகுமார மதுரைக்கு போனதும் அவனோட விதியும் கூடவே போச்சு. விதி வலியது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, விதி பலத்தோட ஒரு பொண்ணோட மன உறுதியும் சேர்ந்தப்புறம் அந்த ரெண்டு சக்தியையும் எதிர்த்து யாரால நிக்க முடியும்? சுகுமாரனால எதிர்த்து நிக்க முடியல. ஆனா மட்டும் போராடி பார்த்துட்டு கடைசியில அவ சரணடைஞ்சிட்டான்னு சொன்னா அந்த வாலிபன். உடனே அந்த பொண்ணு, நீங்க கதை சொல்றீங்களா இல்ல விடுகதை சொல்லி புதிர் போடுறீங்களா? பாவம் இவருக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. சரி, நான் மதுரையில நடந்த கதைக்கு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. மதுரையில அப்போ தேவேந்திரர்னு ஒரு புகழ் பெற்ற சிற்பி ஒருத்தர் இருந்தாரு. அவரு வயசானவர். அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு யாருமே இல்லை. அவர் கல்யாணமே பண்ணிக்கல. பராக்கிரம பாண்டியருக்கு தேவேந்திர சிற்பி மேல ரொம்ப மரியாதை இருந்தது. அந்த சிற்பியோட சிற்பக்கூடத்துக்கு சிலைகள் செய்யற இடத்துக்கு மன்னர் அடிக்கடி போவாரு.
அவர் கூட சில நேரம் அவர் பொண்ணையும் கூட்டிட்டு போவாரு. குடும்பம் குழந்தை குட்டி இல்லாத சிற்பிக்கு ராஜகுமாரி கிட்ட ரொம்ப பாசம். அவளும் சிற்பி கிட்ட பாசமா இருந்தா. அந்த பாசம் சிற்பத்திலையும் போய் அதுலேயும் அவளுக்கு ஆர்வம் வந்துச்சு. பராக்கிரம பாண்டியர் தன்னோட ஆட்சி காலத்துல மீனாட்சி அம்மன் கோவிலை இன்னும் நல்லா கட்டி அழகாக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய சொல்லி தேவேந்திர சிற்பி கிட்ட சொன்னாரு. தஞ்சாவூர் நகரத்துல ராஜராஜ சோழர் கட்டின பெருவுடையார் கோயிலை பார்த்த பின்னாடி தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை அதை விட பெருசா கட்டணும்னு ஆசை அவருக்கு வந்துச்சு. அதனால அதை சீக்கிரமா செய்ய சொல்லி சொன்னாரு மன்னர். தேவேந்திர சிற்பியோட சிற்ப கூடத்துல பல பேர் மாணவர்களா இருந்து சிற்பக்கலைய கத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாரும் வேற வேற நாட்டுல இருந்து வந்தவங்க. பராக்கிரமர் உத்தமரை சிறை கைதியா பிடிச்சிட்டு வந்த கொஞ்ச நாள்ல தேவேந்திர சிற்பி கிட்ட ஒரு பையன் வந்தான். அவர்தான் தேவேந்திர சிற்பின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடக்கமா வந்து நின்னு பேசினான். ஐயா, நான் சோழ நாட்டான், சிற்பக்கலையில ரொம்ப ஆர்வம் வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா சோழ நாட்டிலேயே இப்ப கோவில் திருப்பணிகள் எதுவும் நடக்கல. அதனால என் வித்தைய முழுசா கத்துக்கணும்னு நினைச்சு ஊரு ஊரா போன இடத்துல எல்லாம் மதுரை தேவேந்திர சிற்பி புகழ்தான் என் காதுல விழுந்துச்சு. என் மனசு குளிர்ந்து இவ்வளவு புகழ் பெற்ற ஆசிரியரை நான் குருவா வச்சுதான் சிற்பக்கலைய முழுசா கத்துக்கணும்னு நினைச்சு வந்தேன். பெரிய மனசு பண்ணி என்ன உங்க சிஷ்யனா ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கேட்டான். அவனோட அடக்க ஒடுக்கமான பேச்சும் கலையான முகமும் தேவேந்திர சிற்பிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அவனை சிஷ்யனா ஏத்துக்கிட்டு சிற்ப கூடத்துல வேலை செய்ய சொன்னாரு. அவன் வந்து கொஞ்ச நாள்லயே சிஷ்யனா வந்து சேர்ந்தவன் தனக்கு குருவா இருக்க அளவு தகுதி உள்ளவன்னு விஷயம் தெரிஞ்ச ஆளுங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. நம்மளை விட இந்த பையனுக்கு சிற்பக்கலை நுணுக்கங்கள் நிறைய தெரியுதுன்னு ஆச்சரியப்பட்டாரு. ஆனா இது தெரிஞ்சதும் அவர் பொறாமையோ அதிருப்தியோ ஆகல. அவருக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சு. இப்படி மேதாவி ஒருத்தன் தனக்கு சிஷ்யனா கிடைச்சதுனால மீனாட்சி அம்மன் கோவில் திருப்பணிய சீக்கிரமாவும் சிறப்பாவும் நடத்தி முடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவருக்கு. உத்தம சோழரை தேர்கால கட்டி இழுத்த கோரமான சம்பவத்துல இருந்து புவன மோகினிக்கு வாழ்க்கையில உற்சாகமே, அதாவது சுவாரஸ்யமே இல்லாம போயிருந்துச்சு. அதனால அரண்மனைக்குள்ளேயே இருந்து காலத்தை கழிச்சா. தன்னோட கல்யாண பேச்சுதான் இவ்வளோ கொடுமையான சம்பவத்துக்கு காரணம்னு நினைக்க நினைக்க அவ மனசு வருத்தப்பட்டுச்சு. இது பத்தாதுன்னு சோழ நாட்டு இளவரசர்களை சிறப்புடிச்சிட்டு வர்றதுக்கு வேற இப்போ முயற்சி நடக்குதுங்கிற செய்தி அவளுக்கு இன்னமும் கஷ்டத்தை கொடுத்தது. ஒரு நாள் தேவேந்திர சிற்பி கிட்ட புதுசா சோழ நாட்டிலிருந்து ஒரு மாணவன் வந்து சேர்ந்திருக்கான்னு அவன் சிற்பக்கலையில சிறந்தவன்னு கேள்விப்பட்டதா அவளோட தோழி பொண்ணு ஒருத்தி சொன்னான். இதை கேட்டதும் புவன மோகினிக்கு தேவேந்திர சிற்பிய ரொம்ப நாளா நம்ம போய் பார்க்கலையேன்னு தோணுச்சு. சரி, அவரை உடனே போய் பார்க்கலான்னு நினைச்சா. முடிஞ்சா அவரோட அந்த புது சிஷ்யனையும் பார்க்கணும்னு நினைச்சா. அவன் சோழ நாட்டிலேருந்து வந்திருக்கிறதுனால ஒருவேளை சோழ இளவரசர்களை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. தான் அப்பாவோட படை வீரர்கள் கிட்ட சோழ இளவரசர்கள் சிக்காம இருக்கணுமேனு வேற அவளுக்கு கவலையா இருந்துச்சு. உத்தம சோழர் அவரோட அரண்மனை வேலைக்காரியா தன்னை வர சொன்னதை பத்தி அவளுக்கு கோபமும் ஆத்திரமும் இல்லாம இல்ல. ஆனாலும் இந்த அவமானம் எனக்கு வந்ததுக்கு என் அப்பா தான் காரணம்னு அவளுக்கு புரியாமையும் இல்லை. இவர் எதுக்கு வலிய போய் என் பொண்ணை சோழ இளவரசனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லணும். இப்படி சொல்ல போய் தானே எனக்கு இப்படி ஒரு அவமானம் வந்துச்சுன்னு தோணுச்சு அவளுக்கு. பாண்டிய நாட்டில் மாப்பிள்ளை பார்க்குறவங்க பொண்ணை தேடிக்கிட்டு போகிறது தான் வழக்கம். சாக்ஷாத் பரமசிவனே கைலாயத்தில் இருந்து மீனாட்சியை தேடிக்கிட்டு தானே மதுரைக்கு வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அப்பா மட்டும் ஏன் மகளுக்கு வரன் தேடிட்டு தஞ்சாவூருக்கு போகணும்? இப்படி ஏடாகூடமா ஏதோ பண்ணிட்டு பின்னாடி ஆத்திரப்படுறதுல புண்ணியம் என்ன? உத்தம சோழரை தேர்க்கால கட்டி இழுக்கிறதாலேயோ அவர் பிள்ளைங்களை சிறப்புடிச்சிட்டு வந்து சித்திரவதை பண்றதுனாலயோ
இந்த அவமானம் போயிடுமா என்ன? பொண்ணுன்னு பிறந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணுமா என்ன? நம்ம பழந்தமிழ் பெண் புலவர் ஔவையார் மாதிரி ஏன் கன்னியாவே இருந்துடக்கூடாது? பராக்கிரம பாண்டியரோட பொண்ணா பிறந்ததுனால தானே இவ்வளவு கஷ்டமும் எனக்கு வந்தது. பாண்டியருக்கு பொண்ணா பிறக்காம தேவேந்திர சிற்பியோட பொண்ணா நான் பிறந்திருக்க கூடாதான்னு புவனமோகினி நினைச்சு நினைச்சு பெருமூச்சு விட்டா. சரி, தன்னோட மனசு தெரிஞ்சுக்கிட்டு தான் கிட்ட பேசக்கூடிய நல்ல மனசுள்ள மனுஷன் தேவேந்திர சிற்பி தான். அவரை இத்தனை நாளும் பார்க்க போகாம இருந்தது பெரிய தப்பு. இப்படிலாம் புவனமோகினி வருத்தப்பட்டு தேவேந்திர சிற்பியோட சிற்ப மண்டபத்துக்கு வர்றதா அவருக்கு சொல்லி அனுப்புனான். கொஞ்ச நாளா ராஜகுமாரி தன்னை மறந்துட்டு பார்க்க வராம இருந்தது தேவேந்திர சிற்பிக்கு ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு. அதனால இப்போ அவ வரப்போறாங்கிறது தெரிஞ்சதும் அவர் சந்தோஷமாயிட்டார். அதை முத முதலா மதிவாணனுக்கு தான் சொன்னாரு. சுகுமாரன் தன் பேரை மதிவாணன்னு தான் சிற்பிக்கிட்ட சொல்லி இருந்தான். சிற்பி அவகிட்ட, மதிவாணா கேட்டியா, பாண்டிய இளவரசி இன்னைக்கு இங்க வரப்போறாளாம். புவனமோகினி என்கிட்ட ரொம்ப மரியாதையும் பாசமும் வச்சிருக்கா. சிற்பக்கலையும் அவளுக்கு பிடிக்கும். அவளோட அப்பா பராக்கிரம பாண்டியர்கிட்ட எவ்வளோ மரியாதை வச்சிருக்காளோ அவ்வளோ மரியாதை அவளுக்கு என்கிட்டையும் இருக்கு. நல்ல குணமான பொண்ணு, அழகோட அறிவும் அறிவோட குணமும் இருக்குது, ரொம்ப அபூர்வம்னு அவளை பற்றி நிறைய பெருமையாக சொன்னார் சிற்பி. ஆனால் அதெல்லாம் மதிவாணன் காதில் ஏறிச்சோன்னா அதுதான் இல்லை. புவனமோகினியை அவன் பேய் பிசாசுன்னு நினச்சானோ இல்லை என்னன்னு நினச்சானோ நமக்கு தெரியாது. அவ வர்றான்னு தெரிஞ்சதும் அவன் முகத்தில் அருவருப்பும் திகைப்பும் தெரிஞ்சுது. இதை பார்த்து தேவேந்திர சிற்பி திகைச்சு போயிட்டாரு. திடீர்னு, உனக்கு என்ன ஆச்சுப்பா, உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு கேட்டாரு அவனை பார்த்து. மதிவான குருவோட காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை காப்பாத்துங்கன்னு வேண்டிக்கிட்டான். குரு என்னன்னு துருவி கேட்டப்புறம் தன்னோட வித்தியாசமான விரதம் ஒன்றை பற்றி சொன்னான். குருநாதா, நான் கொஞ்ச நாளைக்கு பொண்ணுங்களையே பார்க்கறதில்லன்னு விரதம் வச்சுருக்கேன். தஞ்சாவூரில் நான் முதல்ல சிற்பம் கற்றுக்கிட்ட குருவுக்கு இப்படி வாக்கு கொடுத்துருக்கேன். அதை மீறி நடந்தா நான் கற்றுக்கிட்ட வித்தைய அடியோட மறந்துடுவேன்னு என் குருநாதர் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க தான் என்னை இப்போ காப்பாற்றணும். இளவரசியை நான் பார்க்கவே விரும்பலை. பார்த்த பின்னாடி அவள் ஏதாவது கேட்டா எப்படி பதில் சொல்லாமல் இருக்க முடியும்? இந்த சிற்ப கூடத்தில் மறைவா ஒதுக்குப்புறமா ஒரு இடம் ஒன்று கொடுத்துடுங்க. நான் ஒருத்தர் கண்ணிலையும் படாமல் என் வேலையை செஞ்சுக்கிறேன்னு அவன் கெஞ்சி கேட்டதும் தேவேந்திர சிற்பிக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் வேற வழி இல்லை. அவனோட பிடிவாதமான விரதத்துக்கு சரின்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு மத்தியானம் பாண்டிய இளவரசி சிற்பக்கூடத்துக்கு வந்தா. தேவேந்திர சிற்பிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு சோழ நாட்டிலேருந்து வந்த புது மாணவனை பத்தி கேட்டா. அவனை பத்தி நிறைய பெருமையா சொல்லணும்னு சிற்பி நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவர் சொல்ல நினைச்சது ஒண்ணு, சொன்னது ஒண்ணு. பட்டும் படாம தயங்கி தயங்கி ஏதோ சொன்னார். ஆனால் புவனமோகினி விடலை. அந்த புது சிஷ்யனையும் அவன் பண்ணின சிலைங்களையும் பார்க்கணும்னு சொன்னான். அவன் செஞ்ச சிற்பத்தை பார்க்கலாம், ஆனால் அவனை பார்க்க முடியாதுன்னு சொன்னார் சிற்பி. சொல்லிட்டு அவனோட சிற்பங்களை காட்டினப்போ தன்னோட புது சிஷ்யனை பற்றி அவரால் புகழ்ந்து பேசாமல் இருக்க முடியல. இந்த ரதியோட சிலையை பாருமா, என்ன ஒரு ஜீவ களை ததும்புது அதில், எவ்வளோ தத்ரூபமாக இருக்கு. உயிர் இல்லாத கல்லுக்கு இந்த பையன் உயிர் கொடுத்துருக்கானே, இவன் அந்த பிரம்மனை விட ஒரு படி மேல் இல்லை. இவன் தஞ்சாவூரில் ராஜராஜேஸ்வரம்ங்கிற பெரிய கோயிலை கட்டினானே அந்த மகா சிற்பி, அவன் வழியில் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கணும், அதில் சந்தேகமே இல்லைன்னு சொன்னார். இதெல்லாம் கேட்ட புவனமோகினிக்கு கண்டிப்பாக அந்த புது மாணவனை பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு சிற்பி இடம் கொடுக்கல. இவன் தான் இப்படி ஒரு விரதத்தை வச்சிட்ருக்கானே, அவன் மேலே ஒரு தனி பாசம் வேற வந்துடுச்சு அவருக்கு. அவர் அவனை மகன் மாதிரி நினைச்சாரு. இளவரசியை பார்க்க வச்சு அவர் அவனோட அந்த விரதத்தை கெடுக்க விரும்பலை. அந்த பையனுக்கு எடுத்து சொல்லி அவன் மனசை மாத்துறேன், அதுக்கப்புறம் அவனை சந்திக்கலான்னு சொல்லிட்டார் இவக்கிட்ட. இவர் இப்படி இதுக்கு தடை சொன்னதும் தான்
அவளுக்கு மதிவாணனை சந்திக்கணுங்கிற ஆசை அதிகமாச்சு. இது மனுஷ இயல்பு தானே, யாராவது வேணான்னு சொன்னா அப்படித்தானே ஒரு விஷயத்த செய்ய தோணும். அவளுக்கும் அந்த ஆசை இருந்ததுல என்ன அதிசயம்? ஆனா மதிவாணனோட விரதத்தை பத்தி அவளுக்கு சரியா தோணல. அவங்க ஊர்ல சோழ நாட்டுல பொண்ணுங்களையே பார்க்காம இருக்க முடியுமா? இதுல ஏதோ ரகசியம் இருக்கு, அதை நாம கண்டுபிடிச்சே ஆகணும். இப்படியெல்லாம் இவ முடிவெடுத்து அடிக்கடி அந்த சிற்ப கூடத்துக்கு போனான். புது சிஷ்யனை பார்க்கிற விஷயமா தேவேந்திர சிற்பியையும் கேட்டா. அவரும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஒன்றும் நடக்கலம்மான்னாரு. மாமா, நீங்க அந்த பையன் சொல்றத நம்புறீங்களா? அப்படியெல்லாம் ஒரு குரு சாபம் கொடுப்பாரா என்னன்னு கேட்டா. நான் என்னத்தம்மா கண்டேன் அம்மாடி, எனக்கு என்னமோ அவன் விரதம் சுத்த பைத்தியக்காரத்தனமா தெரியுது. நீ மீனாட்சி அம்மன் மாதிரி எவ்வளவு லட்சணமா அழகா இருக்க, உன்னை அவன் ஒரு தடவை பார்த்தா என்ன? அவன் கலையுணர்ச்சியே இன்னும் வளரும்னு தான் எனக்கு தோணுது. அவன் செய்யற செலை கூட இன்னும் அழகாகும். ஆனா யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு இவன் ஒரே குருட்ட நம்பிக்கையில இருக்கான்னு கவலையா சொன்னாரு. சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுன்னு புவனமோகினி முடிவு பண்ணா. அதுக்கு ஒரு வழியும் கண்டுபிடிச்சா. அத தேவேந்திர சிற்பி கிட்ட சொல்லி அவரை ஓகே சொல்லவும் வச்சா. அந்த திட்டம் என்னன்னா, புவனமோகினி ஆம்பள வேஷம் போட்டுக்கிறது. காசியில இருந்து திரும்பி வந்த தேவேந்திர சிற்பியோட அண்ணன் பையன்னு சொல்ல வேண்டியது. அப்ப அவர் பையனை மதிவாணன் பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த திட்டம் அவனை ஏமாத்துற மாதிரி இருந்தாலும் அவனை பாதிக்க ஒன்றும் போறதில்லன்னு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி புவனமோகினி வடக்கு பக்கம் இருந்து வந்த பையன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தா. புவனமோகினி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வந்ததுக்கு பலன் இருந்துச்சு. மதிவாணனை அவ சந்திக்க முடிஞ்சது. ஆஹா, இந்த மனுஷ மனசத்தான் என்னன்னு சொல்றது. மதிவாணனை முதல் முதலா பார்த்த அதே வினாடி புவனமோகினியோட மனசு பூட்டும் டக்குன்னு திறந்துடுச்சு. இது வரைக்கும் அவளுக்கு இப்படி ஒரு உணர்வு வந்ததே இல்லை. அப்படி உணர்ச்சி கொந்தளிச்ச நிலைமையில அவ இருந்தா. அவ மனக்கடல்ல மலை மாதிரி அல அடிச்சது. கடுமையான புயலும் சுகமான தென்றலும் மாறி மாறி வீசிச்சு. தன்னோட மனசுக்கு என்ன ஆச்சுன்னு அவளுக்கே புரியல. எதனாலன்னு அவளால யோசிக்கலாம் முடியல. ஆனா போக போக புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி ஏன் அந்த பையனை சந்திச்சோம், ஏன் அவனை மீட் பண்ண இவ்வளவு முயற்சி எடுத்தோம்னு அவ ரொம்ப வருத்தப்படுற மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு. இந்த கதையை அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வாலிபன் குறுக்கிட்டு, பொண்ணுங்களே இப்படிதானே, வீணா பிடிவாதம் பிடிச்சு வேண்டாத வேலையை பண்றது, அப்புறம் அதை பண்ணதுக்காக வருத்தப்படுறது. நீங்க வருத்தப்படுறது மட்டுமா, மற்றவங்களையும் இந்த கஷ்டத்துல உள்ள இழுத்து விடுறது, இது பொண்ணுங்க குலத்துக்கே உள்ள தனி உரிமை இல்லை அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொன்னதும் அந்த வாலிபனோட காதலி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சா. அதுக்கு விடாம அந்த வாலிபன் கதைய தொடர்ந்து சொன்னான். காசிலேந்து வந்த சிற்பியோட அண்ணன் பையனை பார்த்ததும் மதிவாணனுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவன் மதுரையில பல்லாயிரக்கணக்கான மக்களோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் தனியா இருக்க மாதிரி உணர்ந்தான். காசில இருந்து வந்த கோவிந்தன்ற அந்த பையன் அந்த தனிமைக்கு துணையா இருப்பான்னு தோணுச்சு அவனுக்கு. கோவிந்தன் கிட்ட ரொம்ப ஆத்மார்த்தமான நட்போட பழகினான். பாசத்தோட நெருக்கமா பேசினான். அடிக்கடி வாங்கன்னு சொன்னான். கோவிந்தன் சிற்பக்கலையை பத்தி நல்லா தெரிஞ்சவனா இருந்தான். இலக்கியமும் கவிதையும் அவனுக்கு கைவந்த கலையா இருந்தது. அதனால அவனோட நிறைய நேரம் பேசிட்டு இருக்க மதிவாணனுக்கு பிடிச்சிருந்தது. மதிவாணன் கோவிந்தனை பார்த்து அடிக்கடி வாங்கன்னு சொன்னதும் கோவிந்தன், எனக்கு மதுரையில நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களையெல்லாம் போய் பார்க்கணும், ஆனாலும் அடிக்கடி வர பார்க்கறேன்னு சொன்னான். மதிவாணனோட இந்த பொண்ணுங்களை பார்க்காத இந்த விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட கோவிந்தன் தனக்கும் ஒரு விரதம் இருக்குன்னு சொன்னான். அது என்னன்னா, தான் யாரையும் தொட்டு பேசுறது இல்லை, அது போல தன்னை யாரும் தொடரதையும் அனுமதிக்கிறது இல்லைன்னு சொன்னான். இத பத்தி மதிவாணனுக்கு எந்த சந்தேகமும் வரல. சரி, அவன் விரதத்தை நாம ஏன் கேட்டுக்கிட்டு எதுக்கு கெடுக்கணும்னு பேசாம இருந்துட்டான். ஆனா
பாண்டிய இளவரசி ஆம்பள வேஷம் போட்டு அடிக்கடி சிற்ப கூடத்துக்கு வந்துட்டு போறது பத்தி சிற்பியோட மனசுல கவலை ஆயிடுச்சு. இதுல இருந்து ஏதாவது பிரச்சனை வருமோன்னு அவர் பயப்பட்டாரு. பயத்தை வெளிப்படையாவும் சொல்ல முடியல. ரகசியம் வெளியில வந்துடுமே, அதனால தன்னோட சிஷ்யங்கிட்ட கோவிந்தன் வந்ததுல இருந்து உன் வேலையை நீ சரியாவே செய்யலன்னு சொன்னாரு. அத அவன் ஒத்துக்கல. வேலை இன்னும் நல்லா போகுதுன்னு சொன்னான். இவன் பரவாயில்லை. பாண்டிய இளவரசி என்னன்னா தேவேந்திர சிற்பி சொன்னதை பொருட்படுத்தவே இல்லை. இதனால தேவேந்திர சிற்பி தவியா தவிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட கவலைய அதிகப்படுத்துற மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது. மதுரை நகரத்துல இருந்த ஒற்றர் தலைவன் தினமும் தேவேந்திர சிற்பியோட கூடத்துக்கு வர ஆரம்பிச்சான். யாரோ புதுசா ஒரு சிஷ்யன் சோழ நாட்டுல இருந்து வந்திருக்கானாமே, காசில இருந்து ஒருத்தன் வந்திருக்கானாமே, அப்படி எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு விசாரணை பண்ணினான். தேவேந்திர சிற்பிக்கு மனசுக்குள்ள கதற கதற பயம் இருந்தாலும் வெளியில நான் கெத்துன்னு தைரியமா பேசினாரு. இங்க வந்து இப்படி தொந்தரவு பண்ணா பராக்கிரமர் பாண்டியர்கிட்ட சொல்லிடுவேன்னு ஒற்றர் தலைவனை பயமுறுத்தினாரு. அதுக்கெல்லாம் அந்த ஒற்றர் தலைவன் அசரல. திரும்ப திரும்ப அங்க வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் கோவிந்தன்கிற பேர்ல வந்த பாண்டிய இளவரசி புவனமோகினி மதிவாணன் கிட்ட பேசிட்டு வெளியில வந்தப்போ ஒற்றர் தலைவன் அவளை பார்த்துட்டான். அவளை பார்த்து, நீ யாரு, எங்க வந்தன்னு கேட்டான். சந்தேகம் வந்து டக்குன்னு அவ தலப்பாகைய வேற இழுத்துட்டான். உடனே புவனமோகினிக்கு வந்துச்சே கோவம். ஒற்றர் தலைவனை திட்டி தீத்துட்டா. அவன் உடனே நடுநடுங்கி போய் மன்னிப்பு கேட்டான். அப்புறம் போயிட்டான். இதெல்லாம் அரைக்குறையா உள்ள வேலை செஞ்சிட்டு இருந்த மதிவாணன் காதலையும் விழுந்துச்சு. கோவிந்தனோட அதிகாரத்தனமான பேச்சும் தோரணையான குரலும் அவனுக்கு ஆச்சரியமாவும் தகப்பாவும் இருந்துச்சு. இவன் கிட்ட ஏதோ மர்மம் இருக்கும்னு சந்தேகம் அவன் மனசுல வந்துச்சு. இது நடந்து கொஞ்ச நாளைக்கெல்லாம் பராக்கிரம பாண்டியரோட வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஒரு திருவிழா நடந்துச்சு. அன்னைக்கு பாண்டியரும் அவரோட பொண்ணு புவன மோகினியும் ரதத்துல உக்காந்து ஊர்வலம் போனாங்க. அப்போ மதிவாணன் சிற்ப கூடத்து மேல் மாடத்துல நின்னு ஊர்வலத்தையே பார்த்துட்டு இருந்தான். சுகுமாரன் மனசு அப்போ ரொம்ப கலங்கி போய் இருந்துச்சு. அவன் மதுரைக்கு வந்தே பல மாசம் ஆச்சு. ஆனாலும் வந்த வேலை நடக்கிறதுக்கு வழியே காணும். உத்தம சோழரா வச்சிருந்த சிறையில கட்டுக்காவல் வேற பலமா இருந்துச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சது. எத்தனை எத்தனையோ வழியை யோசிச்சு அவன் மனசு கணக்கு போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா ஒன்னு கூட தீர்ற வழியா தோணல. என்ன பண்ணி அப்பாவை வெளியில கூட்டிட்டு வர்றதுன்னு சுகுமாரனுக்கு புரியல. நாளாக ஆக பராக்கிரம பாண்டியர் மேல அவனுக்கு கண்ணா பின்னான்னு கோபம் வந்துச்சு. வேற வழி ஒண்ணு தெரியலனா அந்த பராக்கிரம பாண்டியர் மேல வேல் எறிஞ்சு கொன்னிர வேண்டியதான்னு மனசுல முடிவு பண்ணான். இந்த மனநிலைமையிலதான் அவன் சிற்ப கூடத்து மேல் மாடத்துல நின்னுக்கிட்டு பாண்டிய மன்னர் வந்த நகர்வலத்தை பார்த்துட்டு இருந்தான். அந்த ரதம் மன்னரும் புவன மோகினியும் உட்கார்ந்திருந்த வெள்ளி ரதம் கிட்ட நெருங்கி வந்துட்டே இருந்துச்சு. அந்த ரதத்துல பாண்டியருக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கத பார்த்தான். பாண்டியர் மனைவி எப்பயோ இறந்துட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால அரசர் பக்கத்துல உட்கார்ந்து வர்றது அவரோட மகளா தான் இருக்கணும். எனக்கு வந்த இந்த நிலைமைக்கும் இவ்வளோ நடந்ததுக்கும் காரணமா இருக்க அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க ஆசை வந்துச்சு. அதனால நின்ன இடத்துல இருந்து நகராம கிட்ட வந்த ரதத்தை உத்து பார்த்துட்டே இருந்தான். சிற்ப கூடத்துக்கு நேரா ரதம் வந்ததும் பாண்டிய இளவரசி சிற்ப கூடத்து மேல் மாடத்தை பார்த்தா. அவ கண்ணு தானா அங்க போச்சு. தேவேந்திர சிற்பியோட பல சிஷ்யர்களுக்கு நடுவுல நின்ன மதிவாணனோட முகத்தை அவ கண்ணு தேடி பிடிச்சுது. அப்புறம் கண்ணு அங்கேயே நின்னுடுச்சு. அந்த நேரத்துல மதிவாணன் கண்ணும் அவ கண்ணும் சந்திச்ச அந்த நொடி அவ மனசுல கொஞ்ச நாளா இருந்த குழப்பமான ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சது. அந்த ரகசியம் அவனுக்கு புரிஞ்சுது. எவ்வளவு திறமையா எப்படி வேஷம் போட்டாலும் கண்ணை மட்டும் மறைக்க முடியாதே,
தேவேந்திர சிற்பியோட அண்ணன் பையன்னு சொல்லிக்கிட்டு வந்து தன்னோட நண்பனா இருக்க பையன் நிஜமாவே மாறுவேஷம் போட்ட பாண்டி இளவரசி புவனமோகினி தான்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த உண்மை தெரிஞ்சதும் சுகுமாரனோட மனசு கொந்தளிச்சுது. தன்னை ஏமாத்தினவளை தானும் ஏமாத்தணும்னு தோணுச்சு. அப்படி ஏமாத்துறதால தான் வந்த வேலையையும் முடிச்சுக்கணும். இதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு கடைசியில ஒரு வழிய கண்டுபிடிச்சான். ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்த போனப்போ அவனுக்கு அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு. பாவம், அந்த வஞ்சக சிற்பியோட கள்ள மனசு தெரியாத புவனமோகினி வழக்கம் போல மறுநாள் அவனை பார்க்கறதுக்காக பையன் வேஷத்துல போனான். அவனை ஏமாத்தினதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டா. இத கேட்ட மதிவாணன் ரொம்ப திறமையா நடிச்சான். நேத்தோட தான் விரதத்தை கைவிட்டுட்டதா சொன்னான். பாண்டி இளவரசி தான் சுண்டு விரலால சொல்ற வேலைய தான் தலையால செய்ய ரெடியா இருக்கதா சொன்னான். இனிமே வேஷம் போட தேவையே இல்லைன்னு இளவரசியாவே என்ன பார்க்க வரலான்னு சொன்னான். இவன் இப்படி தேனொழுக பேசினதும் கள்ளங்கபடம் இல்லாத புவனமோகினி மனசு அவனோட வஞ்சக பேச்ச உண்மைன்னு நம்புச்சு. இந்த நிலைமையில மேற்க குடகு நாட்டுக்கு படையெடுத்து போன பாண்டிய பட மோசமான தோல்விய சந்திச்சதுன்னு செய்தி வந்தது. இத கேட்டதும் பராக்கிரம பாண்டியர் தோல்வியை வெற்றியா மாத்திட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு உதவி படையோட கிளம்பி போனாரு. பராக்கிரம பாண்டியர் தன்னோட முத்திர மோதிரத்தை பொண்ணு கிட்ட கொடுத்து நாட்டை பாதுகாக்க சொல்லிட்டு குடகு நாட்டுக்கு போறாரு. ஆனா தன்னோட மனசையே பாதுகாக்க முடியாம நாளோடி பையன் ஒருத்தனுக்கு பறி கொடுத்த புவனமோகினி நாட்டை எப்படி காப்பாத்த போறான்னு நாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ மனச தெரிஞ்ச அந்த வாலிப சிற்பி தன்னோட வஞ்சக வலைய தந்திரமா வீசினான். ஒரு நாள் புவனமோகினி தேவேந்திர சிற்ப மண்டபத்துக்கு போனப்போ மதிவாணன் சோகமே உருவாக உட்கார்ந்திருக்கத பார்த்தா. அவனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு செப்பு சிலை உடஞ்சு சுக்கு நூறா கிடந்தது. என்ன ஆச்சுன்னு பாண்டிய இளவரசி கேட்டா. நொறுங்கி கிடந்த சிலைய காட்டி செப்பு சிலை வாக்குற வித்த எனக்கு இன்னும் கை வரல, என் குருநாதருக்கும் தெரியல, இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து என்ன புண்ணியம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வைகை ஆத்துல வெள்ளம் வரும்போது விழுந்து உயிர் விட போறேன்னு சொன்னான். இத கேட்டதும் பாண்டிய குமாரியோட மென்மையான நெஞ்சு உருகி போச்சு. அந்த வித்தைய கத்துக்கிறதுக்கு வழி ஒண்ணு இல்லையான்னு கேட்டா. ஒரு வழி இருக்கு, ஆனா அது நடக்குமான்னு தெரியலன்னா அவன். இவ ரொம்ப குடஞ்சு திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் அந்த விஷயத்த அவன் சொன்னான். செப்பு செலை வாக்குற வித்த ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். அவரு இந்த மதுரையில கட்டுக்காவலோட கடுமையான சிறைக்காவல்ல இருக்காரு. உத்தம சோழரை ஒரு நாள் ராத்திரி தனியா சிறையில பார்க்க முடிஞ்சா போதும், அவர்கிட்ட அந்த வித்தையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்குவேன். உன்கிட்ட நிஜத்தை சொல்றேன், நான் இந்த மதுரைக்கு வந்ததே அதுக்காகத்தான். ஏதாவது ஒரு வழியில அவரை சிறையில பார்த்து அவர்கிட்ட உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு தான் இங்க வந்தேனே. ஆனா அது நடக்கிற வழியத்தான் காணும். நான் இந்த பாழாப்போன உயிரை வச்சிருந்து என்ன புண்ணியம்னு புலம்புனான். இதையெல்லாம் உண்மைன்னு நினைச்ச புவனமோகினி, நீ கவலைப்பட வேணாம், உன்னோட ஆசை நிறைவேறதுக்கு நான் உதவி பண்றேன்னு சொன்னான். ஆனா அதை நம்பாத மாதிரி மதிவாணன் நடிச்சான். கடைசியா, அப்படி நீ உதவி செஞ்சா அது என் உயிரையே காப்பாத்தி கொடுத்த மாதிரி, நான் என்னைக்கும் உனக்கு அடிமையா இருப்பேன்னு கூலிக்கு மேல கூவுனான். மறுநாள் புவனமோகினி மதிவாணன் கிட்ட பாண்டிய மன்னர் தன்னோட அப்பா பராக்கிரம பாண்டியர் கொடுத்த மோதிரத்தை கொடுத்தா. இன்னைக்கு ராத்திரி இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு சிறைக்கு போ, இத காட்டுனா திறக்காத சிறைக்கதவு கூட திறந்துக்கும். அசையாம நிக்கிற காவலர்கள் எல்லாரும் கும்பிட்டு ஒதுங்கி நிப்பாங்க. உத்தம சோழரை பார்த்து அந்த ரகசியத்தை செப்பு செலவாக்குற வித்தைய தெரிஞ்சுக்கும். அப்புறம் நாளைக்கு முத்திர மோதிரத்தை என்கிட்ட பத்திரமா திருப்பி கொடுத்துடுன்னு சொன்னான். மதிவாணன் முத்திர மோதிரத்தை வாங்கிக்கிட்டு திரும்பவும் நன்றி சொன்னான். பாண்டிய இளவரசிக்கு தான் ஏழு ஜென்மத்துக்கும் கடமைப்பட்டவன்னு சொன்னான். அவளுக்கு
தன்னோட மனசையே காணிக்கையாக்குவேனும், இனி என்னன்னைக்கும் அவ காலால இட்ட வேலைய தலையால செய்ய போறதா பயங்கரமா டயலாக் பேசினான். அதையெல்லாம் அந்த அப்பாவி பொண்ணு போன மோகினி நெஜோன்னு நம்புனா. இதெல்லாம் அந்த வாலிப சொன்னதும் வாலிப சிற்பிய பத்தி பாண்டிய இளவரசி நினைச்சது தப்பு ஒன்னும் இல்ல. சுகுமாரன் தன் மனச நெஜமாவே அவகிட்ட பறி கொடுத்திருந்தான். அவளை ஏமாத்த வேண்டியிருக்கேன்னு நினைப்பே அவனுக்கு வேதனைய கொடுத்துச்சு. ஆனாலும் அப்பாவை விடுதலை பண்ண வேண்டிய கடமை எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமா தெரிஞ்சது. இளவரசி கிட்ட உள்ள காதல் நிறைவேறணும்னா அதுக்கும் உத்தம சோழரை முதல்ல வெளியில அழைச்சிட்டு வரணும், அதுதான் வழி. இப்படி எல்லாம் நினைச்சுதான் சுகுமார புவன மோகினி தான் கிட்ட நம்பிக்கை வச்சு கொடுத்த மோதிரத்தை தான் வந்த வேலைக்கு பயன்படுத்திக்க நினைச்சான். ஆனாலும் அதுக்கு இன்னும் பல தடைகளும் ஆபத்தும் இருக்கத்தான் செஞ்சது. ஒற்றர் தலைவன் தினகரன் சிற்ப மண்டபத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது வேற எல்லாத்துக்கும் பெரிய இடைஞ்சலா இருந்துச்சு. இதை எப்படி சரி பண்றதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல கடைசியில அந்த இடைஞ்சலையும் தன்னோட நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வழியையும் கண்டுபிடிச்சான். அன்னைக்கு சூரியன் மறைஞ்சு இருட்டானதும் சுகுமாரன் சிற்ப கூடத்திலிருந்து வெளியில வந்தான். கொஞ்ச தூரத்துல வேற எதையோ பார்த்துட்டு இருக்கவன் மாதிரி நின்னுட்டு இருந்த தினகரன் பக்கத்துல போயி, ஐயா, இந்த ஊர்ல சிறைச்சாலை எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டான். தினகரன் முகத்துல வந்த மாற்றத்தையும் அவனோட புருவம் மேல போனதையும் கவனிச்சும் கவனிக்காதவன் மாதிரி, என்னங்கய்யா நான் சொல்றது காதுல விழலையா? இந்த ஊர்ல சிறைச்சாலை எங்க இருக்கு, அதுக்கு எப்படி போகணும்னு கேட்டான். அதுக்குள்ள தினகரன் நிதானமாயிட்டான். இந்த ஊர்ல 12 சிறைச்சாலை இருக்கு, நீ எதை கேக்குறப்பான்னு கேட்டான். உத்தம சோழரை வச்சிருக்க சிறைய கேக்குறேன்னா சுகுமாரன். இத கேட்டதும் திரும்பவும் சுகுமாரன் முகம் ஆச்சரியமாயிடுச்சு. உத்தம சோழரை அடைச்சு வச்சிருக்க சிறை திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்துல இருக்கு, ஆனா நீ எதுக்கு கேக்குற? நீ இந்த ஊர்க்காரன் இல்ல போலையேன்னு கேட்டான். ஆமாங்கய்யா, நான் இந்த ஊர்க்காரன் இல்ல, தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு உத்தம சோழரை அவசியம் பார்க்கணும், ஆனா அவர் இருக்கிற சிறை எதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு முக்கியமான வேலை ஒன்னும் இல்ல போலையே, கொஞ்சம் எனக்கு வழிகாட்ட முடியுமான்னு கேட்டான் சுகுமார். தினகரன் இன்னும் திகைச்சு போனான். வழிகாட்ட முடியும்பா, அதுக்கு எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. ஆனா நீ என்ன உளர்ற? காலாகிரக சிறையில இருக்க உத்தம சோழரை நீ எப்படி பார்க்க முடியும்னு கேட்டான். அதுக்கு சுகுமார, அதுக்கு என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு, அத சொன்னா சிறை கதவு உடனே திறந்துடும். உனக்கு நம்பிக்கை இல்லனா நீயும் என்னோட வந்து பாரு, எனக்கு வழிகாட்டின மாதிரியும் இருக்கும்னு சொன்னா சுகுமார. ஒற்றர் தலைவன் தன்னோட தகைப்பையும் ஆச்சரியத்தையும் வெளிக்காட்டாம அடக்கிக்கிட்டு, நான் வழிகாட்டுறது இருக்கட்டும், உத்தம சோழரை நீ எதுக்காக பார்க்க போற? அவர்கிட்ட உனக்கு என்ன வேலை? நீ யாருன்னு கேட்டான். நானா? தேவேந்திர சிற்பியோட மாணவன். செப்பு செலவாக்குற வித்தையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை பார்க்க போறேன். பாண்டிய இளவரசி பெரிய மனசு பண்ணி முத்திர மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு ராத்திரியே உத்தம சோழரை நான் பார்த்தே ஆகணும். உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா வேற யாரையாவது கூட்டிட்டு போக போறேன்னு சொன்னான் சுகுமார. இதையெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. இதுல ஏதோ கள்ள நாடகம் இருக்குன்னு மட்டும் தினகர மனசுக்கு புரிஞ்சுது. எப்படி இருந்தாலும் இந்த பையனை தனியா விட்டுறக்கூடாது, தானும் பின்னாடி போறது நல்லதுன்னு முடிவு பண்ணான் அவன். இல்லப்பா, நானே வர்றேன், எனக்கு அந்த சிறைச்சாலையோட காவலர்கள் சில பேரை கூட தெரியும்னா. ரொம்ப நன்றி. இங்கிருந்து நீ சொல்ற சிற எவ்வளவு தூரம் இருக்கும்னு சுகுமாரன் தினகரன் கிட்ட கேட்டான். அறக்காத தூரம் இருக்குன்னு தினகரன் சொன்னதும், அவ்வளவு தூரமா? நடந்து போறதுன்னா ரொம்ப நேரம் ஆயிடுமே, நான் ராத்திரி சீக்கிரமா தூங்குறவன், குதிரை ஒன்னு கிடைச்சா சீக்கிரமா போயிட்டு வரலான்னு சொன்னா சுகுமாரன். குதிரை என்ன பெரிய விஷயம், ஒன்னுக்கு ரெண்டாவே வாங்கி தர்றேன், ரெண்டு பேருமே போயிட்டு வரலாம். எனக்கு கூட உத்தம சோழரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமா, அவர் ராஜராஜ சோழரோட வம்சத்துல வந்தவராமே, அது உண்மையான்னு தினகரன் கேட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயா, உத்தம சோழர் சிற்பக்கலையில கெட்டிக்காரன்னு மட்டும் தெரியும். முக்கியமா செப்பு செலவாக்குற வித்த
இப்போதைக்கு இந்த நாட்டிலேயே ஒருத்தருக்கு தான் தெரியுமா. பாண்டியகுமாரி புவன மோகினி சிற்பக்கலையில ஆசையா இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம்தான். இல்லனா பாண்டிய அரசரோட முத்திர மோதிரம் சும்மா கிடைச்சிடுமான்னு சொல்லி சுகுமாரன் தான் பத்திரமா வச்சிருந்த முத்திர மோதிரத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு திரும்பவும் உள்ள பத்திரமா வச்சுக்கிட்டான். ஆனா அந்த ஒரு நொடி நேரத்துல அது நிஜமாவே அரசாங்க முத்திர மோதிரம்னு தினகரன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு அதை ஒரு நிமிஷம் டக்குன்னு பலவந்தமா புடுங்கிடலாமான்னு கூட தோணுச்சு. ஆனா இந்த ரகசியத்தை முழுசா ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையினாலேயே அந்த நினைப்ப ஒற்றை தலைவன் கைவிட்டுட்டான். சரி வா போகலான்னு சொன்னான். அரண்மனை குதிரை லாயனுக்கு தினகரன் வாலிப சிற்பிய கூட்டிக்கிட்டு போனான். உள்ள போய் லாய தலைவன் கிட்ட ஏதோ சொல்லிட்டு ரெண்டு குதிரைங்களை எடுத்துட்டு வந்தான். அடே அப்பா, நீ இந்த ஊர்ல ரொம்ப செல்வாக்கான ஆள் போல இருக்கே, நீ யாருன்னு கேட்டா சுகுமார. தினகர ஒரு நிமிஷம் யோசிச்சு, நான் யாருனா, இந்த மதுரையில இருக்க மக்கள்ல ஒருத்தன். எனக்கு கூட சிற்பக்கலையில ஆர்வம் அதிகம், அதனாலதான் உன்னோட வர்றேன்னு சொன்னான். அதுக்கு என்ன, கண்டிப்பா வா. அது மட்டும் இல்ல, உத்தம சோழரை நான் இப்ப எதுக்கு பார்க்க போறேனோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் சிற்பக்கலையில நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்ல. மதுரையில ஒரு சிற்ப கூடம் வைக்கலான்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டா சுகுமார. ஆகட்டும், அதனால என்ன, நான் முடிஞ்சதை பண்றேன்னு சொன்னான் தினகரன். சுகுமாரனும் தினகரனும் திருப்பரங்குன்றத்துல இருந்த சிறைச்சாலைக்கு போனாங்க. வழக்கம் போல சிறை காவலங்க அவங்கள நிறுத்தினாங்க. ஒற்றர் தலைவன் தினகரனை பார்த்ததும் அவங்களுக்கு கொஞ்சம் தகைப்பா இருந்துச்சு. ஏன்னா தினகரனுக்கு பாண்டிய நாட்டுல ரொம்ப செல்வாக்கு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் யாரா இருந்தா என்ன, அவங்க கடமைய செஞ்சே ஆகணுமே. தடுத்த காவல் வீரங்க கிட்ட சுகுமாரன் முத்திர மோதிரத்தை காட்டினதும் மந்திரத்தை விட அதிக சக்தி அதுக்கு இருக்குன்னு புரிஞ்சுது. புவன மோகினி சொன்னது மாதிரியே காவக்காரங்க தலை வணங்கி நின்னாங்க. கதவுங்க அந்த நிமிஷமே திறந்துச்சு. ரெண்டு பேரும் பல வாசல் தாண்டி பல காவலர்களை தாண்டி உத்தம சோழரை வச்சிருந்த அறைக்கிட்ட போனாங்க. உத்தம சோழரை அப்படி அந்த சூழ்நிலையில பயங்கரமான உருவத்தோட பார்த்ததும் சுகுமாரனோட மனசுல அடக்கி வச்சிருந்த கோபம் துக்கம் எல்லாம் பொங்கிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு அடக்கிக்கிட்டான். அவரோட அறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் வெளியில இருக்க முடியுமான்னு கேட்டான் தினகரனை பார்த்து. நல்லா இருக்கு போ, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு இப்ப வெளியில நிக்க சொல்றியேன்னா தினகரன். அப்படி சொல்லிக்கிட்டே சுகுமாரனோட உள்ள வந்தான். சுகுமாரனுக்கு அதுதான் தேவையா இருந்துச்சு. ரூமுக்குள்ள நுழைஞ்சதும் சுகுமாரன் கதவை சாத்திட்டான். அப்புறம் தினகரன் மேல ஒரே பாய்ச்சலா பாஞ்சு அவனை பிடிச்சு கட்டி போட்டான். வாயிலையும் துணி வச்சு அடைச்சிட்டான். இதையெல்லாம் பார்த்து தகைச்சு போய் நின்ன உத்தம சோழரை சுகுமாரன் உடனே விடுதலை செஞ்சான். அந்த வேலைக்காக அவன் கல்லுளியும் சுத்தியும் கொண்டு வந்திருந்தான். உத்தம சோழரோட இடுப்புல சங்கிலி கட்டி அத செவுத்துல இருக்க இரும்பு வளையத்துல மாட்டியிருந்தாங்க. அந்த வளையத்துல இப்போ தினகரனை பிடிச்சு மாட்டி கட்டி வச்சுட்டான் சுகுமாரன். அவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தன்னோட அப்பாவை போட்டுக்க சொன்னான். எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன்ப்பா, இப்ப என்னோட வாங்க, நான் என்ன பேசினாலும் பதில் சொல்ல வேணான்னு அப்பா கிட்ட சொன்னான். உடனே அப்பாவும் பையனும் சிறையை விட்டு வெளியில கிளம்புனாங்க. நல்ல இருட்டா இருந்ததுனால வீரங்க அவங்கள கவனிக்கல. சுகுமாரனும் தினகரன் கூட பேசுறது மாதிரி, உத்தம சோழருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு பாவம், எவ்வளவு காலம் இன்னும் உயிரோட இருக்க போறாரோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டே நடந்தான். ரெண்டு பேரும் சிறையை விட்டு வெளியில போனாங்க. சுகுமாரனும் தினகரனும் ஏறி வந்த குதிரைங்க தயாரா நின்னுச்சு. அது மேல ஏறி தஞ்சாவூர் போற பாதையில குதிரையை தட்டி விட்டாங்க. வழியில அங்கங்க அவங்களை நிறுத்தினவங்களுக்கு எல்லாம் முத்திர மோதிரத்தை காட்டுனதும் அவங்க எல்லாரும் ரெண்டு பேருக்கும் வழி விட்டாங்க. குதிரை மேல வாயு வேகம் மனோவேகமா போயிட்டு இருந்தப்போ சுகுமாரனோட மனசு மட்டும் மதுரையிலேயே இருந்துச்சு. தான் செஞ்ச மோசத்தை பத்தி புவன மோகினிக்கு தெரியும் போது அவ எப்படி மனசு வருத்தப்படுவாளோ, அதனால அவளுக்கு என்னெல்லாம் விளைவுகள் ஆகுமோன்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டான்.
அங்க பாண்டிய இளவரசிக்கு அன்னைக்கெல்லாம் கவலையாவே இருந்துச்சு. யாரோ ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட முத்திர மோதிரத்தை கொடுத்துட்டோமே, அது சரியா தப்பா, அதனால என்னென்ன பின்விளைவுகள் நடக்குமோன்னு கவலை அவ மனச அரிச்சிச்சு. இதை விட அதிக கவலை கொடுத்த ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒற்ற தலைவன் தினகரன் தேவேந்திர சிற்பியோட சிற்பக்கூடத்தை சுத்திக்கிட்டே இருந்தான்னு புவனமோகினிக்கு தெரிஞ்சிருந்தது. அத பத்தி அப்பா கிட்ட சொல்லணும்னு சில நேரம் அவளுக்கு தோணும். புத்தமுள்ள நெஞ்சுக்கு சொல்ல தைரியம் இல்ல. இப்போ அந்த தினகரனால மதிவாணனுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ? இந்த கவலையினால அரண்மனை வேலைக்காரங்கள ஒருத்தனை நம்பிக்கையானவனை கூப்பிட்டு தேவேந்திர சிற்பியோட சிற்பக்கூடத்துக்கு போய் பார்த்துட்டு வர சொன்னான். அப்படி போய் பார்த்துட்டு திரும்பி வந்தவன் இளம் சிற்பியும் ஒற்றர் தலைவனும் சேர்ந்து குதிரலாயத்துக்கு போய் ரெண்டு குதிரைகள்ல ஏறிக்கிட்டு திருப்பரங்குன்றத்து பாதையில போனாங்கன்னு சொன்னான். இதுக்கப்புறம் புவனமோகினியோட மனக்கலக்கம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அரண்மனையில இருப்பு கொள்ளல. தான் செஞ்சிட்டு தப்புனால ஏதோ ஒரு விபத்து நடக்க போகுதுன்னு அவ மனசுல வேதனை நிறைஞ்ச ஒரு மௌனக்குரல் அடிக்கடி வேற இவளை பாடா படுத்துச்சு. தினகரன் ஒற்றர் தலைவன்கிறது இளம் சிற்பிக்கு தெரியாது தானே? அவனை நம்பி மோசம் போறானோ என்னமோ, இல்ல ஒருவேளை அந்த வாலிப சிற்பியே என்னை ஏமாத்துறானோ, ரெண்டு பேரும் ஒத்து பேசிக்கிட்டு ஏதாவது கெட்டது எனக்கு பண்றாங்களோ, உத்தம சோழர் மேல ஏதாவது புது பழிய சுமத்தி அவரோட உயிருக்கே ஒல வைக்க போறாங்களோ என்னவோன்னு பல மாதிரி நினைச்சு வருத்தப்பட்ட அவ. கடைசியில அவளால பொறுக்க முடியல. அரண்மனை ரதத்தை அவசரமா எடுத்துக்கிட்டு வர சொன்னான். ராத்திரி இரண்டாம் ஜாமத்துக்கு திருப்பரங்குன்றத்து சிறையை நோக்கி போனான். முன்னாடியும் பின்னாடியும் அரண்மனை காவலர்கள் இளவரசிக்கு பாதுகாப்பா வந்தாங்க. சிறை வாசலுக்கு வந்து சேர்ந்ததும் சிறை காவலர்கள் ஆச்சரியத்தோட வந்து கும்பிட்டு நின்னாங்க. யாராவது இங்க வந்தாங்களா, சிறைக்குள்ள இருக்க சோழ மன்னனை பார்க்கணும்னு சொன்னாங்களான்னு கேட்டா. ஆமாமா, ரெண்டு பேர் வந்தாங்க, முத்திர மோதிரத்தை காட்டிட்டு உள்ள போனாங்க. சோழ மகாராஜாவை பார்த்துட்டு பேசிட்டு திரும்பியும் போயிட்டாங்க. வந்தவங்கள ஒருத்தனை பார்த்தா ஒற்றர் தலைவன் தினகரன் மாதிரி இருந்ததுன்னு சிறை காவலர்கள் தலைவன் சொன்னான். இதை கேட்டதும் புவனமோகினிக்கு ஓரளவு மனசு நிம்மதியாச்சு. அதே நேரத்துல சிறையில கிடந்து வாடுற உத்தம சோழரை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. காவல் வீரங்க முன்னாடியும் பின்னாடியும் தீவர்த்திய புடிச்சுக்கிட்டு வர புவனமோகினி சிறைக்குள்ள போய் உத்தம சோழரை அடைச்சிருந்த அறைக்கு போனான். அறைக்குள்ள கருங்கல் மேடையில சோழமன்னர் தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தத பார்த்ததும் அவ மனசு உருகி போச்சு. ஆனா அடுத்த நிமிஷம் அந்த உருவம் தலை நிமிர்ந்து பார்த்ததும் அவளுக்கு சொல்ல முடியாத ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா அது உத்தம சோழர் முகமே இல்ல, அது பாண்டிய நாட்டு ஒற்றர் தலைவன் தினகரனோட முகம். பாண்டிய இளவரசியும் மற்றவங்களும் வர்றதை நிமிர்ந்து பார்த்த ஒற்றர் தலைவன், மோசம் மோசம், என்னை அவுத்து விடுங்க, இவ்வளவு நேரம் அவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்க, உடனே அவங்கள தொடர்ந்து பிடிக்க குதிரை வீரங்களை அனுப்பணும்னு கத்துனான். சிறை காவல் வீரர்களுக்கு ஒண்ணுமே புரியல, தகச்சு போய் நின்னாங்க. புவனமோகினிக்கும் முதல்ல ஒண்ணு புரியலதான், ஆனா இதுதான் நடந்திருக்கும்னு ஒரு மாதிரி கெஸ் பண்ணிக்கிட்டா. தினகரனோட நிலைமையையும் அவனோட பதற்றத்தையும் பார்த்ததும் முதல்ல அவளுக்கு தாங்க முடியாத சிரிப்பு வந்தது. ஆமா அம்னி, இன்னைக்கு சிரிப்பீங்க, நாளைக்கு மன்னர் திரும்பி வந்தா அப்ப தெரியும் எத்தனை பேரோட தலை உருள போகுதோ, மதுரை மாநகரம் என்ன பாடுபட போகுதோன்னா. இத கேட்ட புவனமோகினிக்கு மனசுல கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஆனாலும் வெளிப்படையா வேணும்னே ரொம்ப சிரிச்சா. அன்னைக்கு இந்த தினகரன் சிற்பக்கூடத்துல தன்னோட வேஷத்தை கலைச்சு அவமானப்படுத்தினதுக்கு இது நல்ல தண்டனைன்னு நினைச்சா. அப்புறம் தினகரா, சும்மா பதட்டம் ஆகுறதுல என்ன பிரயோஜனம், நடந்தத பொறுமையா சொல்லுன்னா. பொறுமையா சொல்ல சொல்றீங்களே, அவங்க இவ்வளவு நேரத்துல மதுரையை தாண்டி போயிருப்பாங்க, சீக்கிரமா சீக்கிரம்னா தினகரன். உடனே புவனமோகினி அவங்கன்னா யாருன்னு கேட்டா. உத்தம சோழரும் அவரோட பையன் சுகுமாரனும் தான், வேற யாருன்னா தினகரன். அப்போதான் புவனமோகினிக்கு தான் பண்ண தப்பு என்னன்னு எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுது. ஆனாலும் தன்னோட பயத்தை வெளிக்காட்டாம அவங்க ஓடி போறதுக்கு நீ எப்படி விட்ட, இதுல நீ ஒற்றர் தலைவன் வேறன்னு கொஞ்சம் அழுத்தி சொன்னான். ஆமாமா, என் மேல உடனே தப்பு கண்டுபிடிப்பீங்களே, ஊரு பேர் தெரியாத சிற்பி கிட்ட பாண்டிய நாட்டோட முத்திர மோதிரத்தை கொடுத்தது நானா, நீங்களா,
அப்படின்னு அவன் திருப்பி கேட்டான். இத கேட்ட புவன மோகினி சீறிட்டா, வாய மூடிக்கோ, நான் முத்திர மோதிரத்தை யாருக்காவது கொடுக்கறேன், அத பத்தி கேட்க நீ யாரு? உத்தம சோழர் தப்பிச்சு போறதுக்கு நீதான் உடந்தையா இருந்தன்னு நான் சொல்றேன். இல்லனா எதுக்கு அந்த பையனோட நீ இங்க வந்த? உன்னை சங்கிலியால கட்டி போடுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீயும் அந்த வாலிப சிப்பியும் சேர்ந்து சதி பண்ணித்தான் உத்தம சோழரை விடுதலை பண்ணிருக்கீங்கன்னு போனமோகினி படப்படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டா. அம்மணி, என் மேல என்ன தப்பு வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா அவங்கள தொடர்ந்து போய் பிடிக்கிறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நான் வேணும்னா இந்த சிறையிலேயே அடப்பட்டு கிடக்கேன், மகாராஜா திரும்பி வர வரைக்கும்னு சொன்னான் தினகரன். ஓஹோ, சிறையில தான் அடப்பட்டு கிடந்தேன், அதனாலதான் ஓடினவங்களை பிடிக்க முடியலன்னு சாக்கு சொல்லான்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியாது, ஒன்னாலதான் அவங்க தப்பிச்சு போனாங்க, நீ தான் அவங்கள பிடிக்கணும்னு சொன்ன இளவரசி. அப்புறம் அவனை விடுதலை பண்ண சொல்லி காவலர்கள் கிட்ட சொன்னான். விடுதலை ஆனதும் தப்பிச்சவங்களை பிடிக்க தலை தெரிக்க ஓடினான் தினகரன். ஒற்ற தலைவன் கிட்ட படாடோபமா பேசினாலே தவிர நெஜத்துல புவன மோகினியோட மனசு கொந்தளிச்சுட்டு இருந்தது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு தான் தானே காரணம்னு நினைச்சு ஒரு பக்கம் கலக்கமா இருந்துச்சு அவளுக்கு. இளம் வாலிப சிற்பி நிஜமாவே சோழகுமாரன்னு நினைச்சப்போ சொல்ல முடியாத அவமானமா இருந்துச்சு அவளுக்கு. அவன் எப்படி என்னை ஏமாத்திருக்கான்னு நினைச்சு நினைச்சு கோபமா வந்துச்சு. ராத்திரியோட ராத்திரியா முதல் மந்திரிய வர வச்சு நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லி நாலு பக்கமும் குதிரை வீரர்களை அனுப்ப சொன்னான். இத்தனைக்கும் நடுவுல அந்த பொண்ணோட அப்பாவி மனசு சுகுமாரனும் அவன் அப்பாவும் தப்பிச்சு போனது பத்தி சந்தோஷமாவும் நினைச்சது. குதிரை வீரர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பும் போதே அவளோட உள் மனசுல அவங்க இந்த வீரர்கள் கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சு போயிடணும்னு தோணுச்சு. வீரங்க நாலு பக்கமும் போனப்புறம் தாயே மீனாட்சி அவங்க மாட்டிக்காம தப்பிக்கணுமேனு அவ மனசு தீவிரமா வேண்டுச்சு. புவனமோகினியோட பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. சோழர்கள் ரெண்டு பேரும் அகப்படவே இல்லை. முத்திரமோதிரத்தோட உதவியால பாண்டிய நாட்டு எல்லையை கடந்து பத்திரமா கொல்லிமலைக்கு போய் சேர்ந்தாங்கன்னு சொன்னான். அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் தினகரன் புவனமோகினி மேல தனக்கு வந்த கோபத்தை தேவேந்திர சிற்பி மேலதான் மொத்தமா காட்டினான். சோழ நாட்டு இளவரசனுக்கு சிற்ப கூடத்துல இடம் கொடுத்து வச்சிருந்ததுக்காக அவரை சிறையில அடைச்சான். உத்தம சோழர் இருந்த அதே அறையில தேவேந்திர சிற்பிய அடைச்சான். உத்தம சோழர் தப்பிச்சு போன செய்திய முதல் மந்திரி உடனே ஓலையில எழுதி அவசர தூதர்கள் கிட்ட கொடுத்து குடகு நாட்டுல போருக்கு நடுவுல இருந்த பராக்கிரம பாண்டியருக்கு அனுப்பினாரு. பராக்கிரம பாண்டியருக்கு ஏற்கனவே போர்ல காயம் நிறைய பட்டு இருந்துச்சு. இதை கேட்டதும் அவர் இன்னும் மனசொடிஞ்சு போயிட்டாரு. உடம்பு மனசும் காயப்பட்டு ரொம்ப பலவீனமான நிலையில பராக்கிரம பாண்டியர் மதுரைக்கு வேகமா வந்தாரு. உத்தம சோழர் தப்பிச்சு போன விவரம் எல்லாம் தெரிஞ்சதும் அவரும் மகமேல வந்த கோபத்தை எல்லாம் தேவேந்திர சிற்பி மேலதான் காட்டினாரு. நார்ச்சந்தில அவரை நிறுத்தி சவுக்கால அடிக்கிற தண்டனையை கொடுத்தாரு. புவன மோகினி அவர் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடின அப்புறமும் அவர் அசையவே இல்லை. அப்போ எரியிற தீயில எண்ணெய் விட்டது மாதிரி இன்னொரு செய்தி வந்துச்சு. உத்தம சோழனும் சுகுமாரனும் பெரிய படை திரட்டிக்கிட்டு பாண்டிய நாட்டு மேல படையெடுத்து வர்றாங்கிறது தான் செய்தி. இதை கேட்டதும் பாண்டியர் தன்னோட உடம்ப கூட பொருட்படுத்தாம போர்க்களம் போக தயாரானார். புவன மோகினிக்கு அப்போதான் தான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் பண்ண ஒரு வழி தெரிஞ்சது. அப்பா, நீங்க இங்கே இருந்து உடம்ப சரி பண்ணிக்கோங்க, நான் படைக்கு தலைமை தாங்கி போய் சோழர்களை தோக்கடிச்சு அவங்க கர்வத்தை அடக்கிறேன், அந்த சோழ ராஜகுமாரனை எப்படியாவது சிறப்பிடிச்சிட்டு வர்றேன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னான். இத கேட்டதும் பராக்கிரம பாண்டியர் ரொம்ப சந்தோஷமானாரு. நீதான் என்னோட உண்மையான வீர புதல்வி, சந்தேகமே இல்லை, அப்படியே செய்யணும் அனுமதி கொடுத்தாரு. இவ வேண்டிக்கிட்ட மாதிரியே தேவேந்திர சிற்பியையும் விடுதலை பண்ணிட்டாரு. புவன மோகினியும் பாண்டிய படைக்கு தலைமை வகிச்சு போர் முனைக்கு போனான்னு சொன்னா அந்த பொண்ணு. முழு நிலவு உச்சி வானத்தை தாண்டி மேற்கு திசையில இறங்கி இருந்துச்சு. நிலா நின்ன நில அந்த அதிசய தம்பதிங்க சொன்ன கதையை கேட்டுட்டு போலான்னு தயங்கி நிக்கிற மாதிரி தோணுச்சு. காத்து அடிச்ச வேகம் வர வர குறைஞ்சு அமைதியாகி சலனமே இல்லாம இருந்துச்சு.
அந்த மோகினி தீவோட காவல் வீரர்கள் மாதிரி நின்ன மரங்கள் அந்த நேரம் அசைய கூட இல்லை. இலைகளும் அசையல. கடலும் அப்பால ஒஞ்சு மௌனமா இருந்துச்சு. சுகுமார புவன மோகினியோட கதையை கேட்கறதுக்காக இயற்கையே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு போல. இதுக்கிடையில எடை எடையில சில சந்தேகமும் கேள்வியும் தோணிக்கிட்டே இருந்துச்சு நம்ம நாயகன் மனசுல. இந்த அழகான வாலிபன் யாரு? இவரோட காதலியா இருக்க இந்த பொண்ணு யாரு? எப்போ இந்த தீவுக்கு வந்தாங்க? இவங்கள பத்தி ஒண்ணுமே சொல்லாம இந்த பழைய கால காதல் கதையை ஏன் சொல்றாங்க? அந்த கதைக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல இந்த கதைக்கும் இந்த தீவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்க முடியுமா? புவன மோகினின்ற பாண்டிய இளவரசி பேருக்கும் மோகினி தீவுன்ற இந்த தீவு பேருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? இது மாதிரி கேள்வியும் சந்தேகமும் அடிக்கடி தோணிக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கத்துல கதையை இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தது. போர்க்களத்துல என்ன ஆச்சு? யுத்தம் எப்படி முடிஞ்சது? பாண்டிய இளவரசி போர்ல ஜெயிச்சாளான்னு பரபரப்பா கேட்டாரு நம்ம நாயகன். அவர் அப்படி கேட்டதும் குரல்ல இருந்த கவலை கலந்த துணியிலிருந்து அவரோட மனசு புவனமோகினி பக்கம்தான்னு அந்த ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருக்கணும். அவங்க ரெண்டு பேர் முகத்திலையும் சிரிப்பு இருந்துச்சு. இந்த மனுஷன் பாண்டிய இளவரசி பத்தி எவ்வளோ கவலைப்படுறான்னு தெரியுதா? இவரோட நிலைமையே இப்படி இருக்குன்னா சோழ நாட்டு வீரங்க போர்க்களத்துல புவனமோகினிய பார்த்ததும் திணறி திண்டாடி போனதுல ஆச்சரியம் என்னன்னு கேட்டான். அந்த பொண்ணு நம்ம நாயகனுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சா. சோழ நாட்டு வீரங்க ஒன்னும் திண்டாடிலாம் போகல, புவனமோகினி தான் கொஞ்சம் திண்டாடி போனான். அந்த அப்பாவி பொண்ணு அது வரைக்கும் போர்க்களம்னு ஒன்னையே பார்த்ததில்ல. அவளுக்கு யுத்த தந்திரம்லாம் ஒண்ணுமே தெரியாது. அன்னைக்கு வரைக்கும் அவ ஆடல் பாடல்லையும் வேடிக்கை விளையாட்டுலையும் கோயில் குளங்களுக்கு போய் சாமி கும்பிடுறதுலையும் உல்லாசமா நாளை கடத்தினவதானே. ஒற்றர் தலைவன் தினகரன் அவ போனா நிச்சயம் தோல்வியோட தான் வருவான்னு சத்தியமே பண்ணான். வயசானவங்க எல்லாரும் அரசர் உயிருக்கு போராடிட்டு இருக்கையில பாண்டிய இளவரசிக்கு போர்க்களத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா பாண்டிய நாடு என்னாகும் அப்படின்னு கவலைப்பட்டாங்க. இவ்வளோ பேரோட கருத்துக்கும் மாறாவே புவனமோகினி யுத்த களத்துக்கு கிளம்பி போனான். அதுக்கு எது தூண்டுதலா இருந்துச்சுன்னும் அவளோட மனசுல மறைஞ்சு கிடந்த சக்தி எதுன்னும் நமக்கு என்னன்னு தெரியுமே. சிற்பம் கத்துக்கிற பையன் மாதிரி வந்து அவளை ஏமாத்திட்டு போன சோழ இளவரசனை போர்க்களத்துல நேருக்கு நேரா பார்க்கலான்ற ஆசைதான் அவளை போர்க்களம் போக தூண்டுச்சுன்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு போர்க்கோலம் பூண்டு படையில முன்னணியில வந்து சண்டைக்கு தயாரா நிக்கிறத பார்த்துட்டு அவங்கெல்லாம் இளவரசிய பார்த்து திகைச்சு போய் நின்னாங்க. சுகுமார தான் மனசு பறி கொடுத்த புவன மோகினியோடையே எதிர்த்து நின்னு சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சேன்னு நொந்து நூலாகி இருந்தான். ஒருத்தரும் பார்க்காத தனி இடமா பார்த்து தேடி போய் நின்னு கண்ணீர் வடிச்சான். முதல்ல கொஞ்ச நாள் அவன் போர்க்களத்துல முன்னாடியே வரல. பாண்டிய இளவரசிய நேருக்கு நேர் பார்க்க கூட வெக்கப்பட்டுக்கிட்டு அவன் பின்னாடியே நின்னான். ஆனா சுகுமாரன் படைக்களத்துல முன்னாடி வர வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு சீக்கிரமே வந்துச்சு. போர் முறைகளை பத்தி அவளுக்கு தெரியாம இருந்ததே ஒரு யுத்த தந்திரமா ஆயிடுச்சு. போர் முறைங்க தெரிஞ்சவங்க சாதாரணமா போக தயங்குற இடத்துக்கெல்லாம் பாண்டிய இளவரசி சர்வ சாதாரணமா போனான். பொண்ணுங்க கிட்ட சாதாரணமா பார்க்க முடியாத மனசு துணிச்சலும் தைரியமும் அவகிட்ட இருந்துச்சு. பாண்டிய இளவரசி எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் இருக்க வீரங்க வீர கோஷத்தை போட்டுக்கிட்டு சோழ படை வீரங்க மேல பாஞ்சாங்க. அதுக்கு நேர்மாறா சோழ வீரர்களான புவன மோகினிய கொஞ்ச தூரத்துல பார்த்ததும் வில்லையும் அம்பையும் வாளையும் வேலையும் கீழே போட்டுட்டு வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே நின்னாங்க. பயங்கிறதே தெரியாம புவன மோகினி போர்க்களத்துல அங்கையும் இங்கேயும் போறத பார்த்த சோழ வீரர்கள்ல பல பேரு மதுரை மீனாட்சி அம்மனே மனுஷ உருவத்துல பாண்டிய நாட்டை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான்னு நம்பினாங்க. சில பேர் இன்னும் ஒரு படி மேல போய் அவளை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டாங்க. சில பேர் அவளை பார்த்து பின்வாங்கி ஓடுனாங்க. சில பேர் அப்படி ஓடுறதுக்கு கூட சக்தி இல்லாம திகைச்சு போய் நின்னாங்க. அப்படி நின்னவங்களை சிறைப்பிடிக்கிறது பாண்டிய வீரர்களுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. இதையெல்லாம் பார்த்த உத்தம சோழர் மனசு வருத்தப்பட்டுச்சு.
சுகுமாரனை கூப்பிட்டு அவனோட கோழைத்தனத்தை பத்தி சராமாரிய திட்டினாரு. நீயே ஒரு பொண்ணுக்கு பயந்து போய் பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டா மத்த போர் வீரங்க எப்படி தைரியமா சண்டை போடுவாங்கன்னு கேட்டாரு. இப்படி அவமானத்தோட தோல்வி அடைஞ்சு சோழ வம்சத்துக்கு அழியாத பழிய உண்டு பண்றதுக்கு தான் என்னை பாண்டிய நாட்டு சிறையில இருந்து விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்தியா? அதை விட நான் அங்கேயே சிறையிலேயே செத்து தொலைஞ்சிருப்பேனேன்னு சொன்னாரு உத்தம சோழ மன்னர். அப்பதான் சுகுமாரனுக்கு தான் போர்க்காலத்துல முன்னாடி போக வேண்டிய அவசியம்னு புரிஞ்சுது. சோர்ந்து போன சோழ வீரர்களை திரட்டி உற்சாகப்படுத்தினா அவன். தான் போர்க்களத்துல முன்னுக்கு போக போறதாவும் தன்னை மற்றவங்க தொடர்ந்து வரணும்னு வீரர்களுக்கு சொன்னான். இளவரசனான சுகுமாரன் கிட்ட எக்கச்சக்கமா விசுவாசம் வச்சிருந்த சோழ நாட்டு வீரர்கள், இனி பாருங்க எப்படி யுத்த நிலைமையே நமக்கு சாத்தியமா மாறப்போகுதுன்னு சொல்லி அவனுக்கு உறுதி கொடுத்தாங்க. அத்தோட போர் முன்னிலைக்கு போய் அவன் அனாவசியமா எந்த ஆபத்திலையும் மாட்டிக்க கூடாதுன்னு அக்கறையோட கேட்டுக்கிட்டாங்க. அன்னைக்கே சோழர்கள் பக்கம் அதிர்ஷ்ட காத்து அடிச்சுது. சோழ வீரங்க உற்சாகத்தோட பாண்டிய படையை தாக்க போன நேரத்துல பாண்டிய வீரர்கள் களைச்சு போய் இருந்தாங்க. பாண்டிய இளவரசியும் திடீர்னு படைக்களத்துல இருந்து மறைஞ்சிட்டதா, அதாவது காணா போயிட்டதா தெரிய வந்துச்சு. அதனால சோழப்படை அடிச்சு அடி தாங்காம எதிர்த்து நிக்க முடியாம பாண்டிய வீரர்கள் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பின்வாங்கி ஓடின வீரர்களை துரத்தி பிடிக்கிறது சோழ படைகளுக்கு சுலபமாயிடுச்சு. இதனால உத்தம சோழரும் மற்றவங்களும் சுகுமாரனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடாத குறை. ஆனா அவன் மனசுல நிம்மதியே இல்லை. பாண்டிய இளவரசி கதி என்ன ஆச்சோன்னு நினைச்சு நினைச்சு அவன் மனசு வருத்தப்பட்டான். பாண்டிய வீரங்க அப்படி பின்வாங்கிறதுக்கு காரணம் பராக்கிரம பாண்டியர் இறந்து போயிட்டாருன்ற செய்தி படைக்களத்துக்கு வந்து சேர்ந்ததுதான். அந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடியே புவன மோகினி அப்பாவை கடைசி தடவையா பாக்குறதுக்காக மதுரைக்கு போயிட்டார். இறக்குற தருவாயில இருந்த பராக்கிரம பாண்டியர் தன்னோட செல்ல பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆசிர்வாதம் பண்ணாரு. அவ செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டதா சொன்னாரு. அவ வீரமா போர் செஞ்சு பாண்டிய நாட்டோட கௌரவத்தை நிலைநாட்டுனதை பத்தி பாராட்டினாரு. இனிமே யுத்தத்தை நிறுத்திட்டு சோழர்களோட சமாதானமா போக சொல்லி சொன்னாரு. நான் இறந்தப்புறமும் அவங்க சண்டை போட மாட்டாங்க. ஒரு அப்பாவி பொண்ணோட யுத்தம் பண்ற அளவு சோழ வம்சம் அவ்வளோ ஒன்றும் கெட்டவங்க இல்லை. அவங்க போற நிறுத்தினா நீயும் அதுக்கு எதிராக எதையும் சொல்லாதன்னு சொன்னாரு. அப்புறம் கடைசியா, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற என்னோட ஆசை நிறைவேறவே இல்லை. மீனாட்சி அம்மன் அருளால நீ உன் மனசுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருன்னு ஆசிர்வாதம் பண்ணார். இப்படி அவர் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பராக்கிரம பாண்டியர் தன்னோட அரும பொண்ணு மடியில தலையை வச்சு படுத்தபடி இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சிட்டார். புவன மோகினி அழுதா, அலறுனா, கண்ணீர் அருவியா பெருகுச்சு. என்னதான் அழுதாலும் இறந்தவங்க திரும்பி வரமாட்டாங்கள்ல. தகன கிரியை எல்லாம் முடிஞ்சதும் பாண்டிய இளவரசி திரும்பவும் போர் முனைக்கு போனா. ஆனா முன்னாடி மாதிரி அவ சந்தோஷமா இல்லை. சோகத்துல இருந்த அவளால பாண்டிய வீரர்களை உற்சாகப்படுத்தவும் முடியல. உன் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா சாகும்போது சொன்னது அவ மனசுலயே இருந்தது. வேற மனசுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணணும்னா அவ ஒருத்தரை தான் பண்ண முடியும். ஆனா அவர் தன்னை ஏமாத்திட்டு தான் கொடுத்த முத்திர மோதிரத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போனவர். தான் அவர்கிட்ட காட்டின அன்புக்கு ஈடா தன்னோட நாட்டு மேல படையெடுத்து வந்திருக்கவர். அவரை பத்தி நினைச்சுதான் என்ன புண்ணியம். அடடா, அவர் உண்மையாவே ஒரு சிற்பம் கத்துக்கிறவரா இருந்திருக்க கூடாதா? இருந்திருந்தா இப்போ சோழர்கள் கிட்ட இந்த நாடு எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அதுலேயும் அப்பா இறந்தப்புறம் இந்த போராட்டமே வேண்டியதில்லையே. அந்த இளம் வாலிப சிற்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள சந்தோஷமா கழிக்கலாமே. இந்த மாதிரி நினைச்சு வருத்தப்பட்டு அவ மனசு குழம்பி போய் கடந்தது. தான் உயிர் வாழணுங்கிற ஆசையே அவளுக்கு இல்லாம போயிடுச்சு. அப்படிப்பட்ட நேரம் பார்த்து வீராதி வீரனும் சூராதி சூரனுமான சுகுமார சோழன் புவன மோகினி இருந்த இடத்துக்கு தானே நேர்ல வந்து பிரமாதமா போர் செஞ்சு அவளை சிறையும் பிடிச்சிட்டார். பாண்டிய இளவரசியே கைதானதும் பாண்டியப்பட செதறி ஓடிச்சு.
தமிழ்நாட்டு மன்னர்களோட வீர தீர செயல்களை பத்தி நீங்க எவ்வளவோ கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணோட ஒரு இளவரசன் போர் புரிஞ்சு அவளை சிறைப்படுத்தின மாதிரி ஒரு மகாவீரத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட கடைக்கண்ணால தன்னோட காதலனை பார்த்தா. அந்த பார்வையில அளவே இல்லாத சந்தோஷம் இருந்தது. ஆனா அவ குரல்ல ஒரு கிண்டல் இருந்தது. அந்த பொண்ணோட கிண்டல் வார்த்தையை கேட்டதும் அவளோட காதலன் சிரிச்சான். நம்ம நாயகனை பார்த்து பொண்ணுங்களோட போக்கே விசித்திரமானது. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுதான் கஷ்டமான வேலை. நாம நல்லது செஞ்சா அவங்களுக்கு கெடுதலா படும். நம்ம நோக்கத்தை மாத்தி எதிர்ப்பதமா சொல்றதுதான் அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம்னு சொன்னான் அவன். சோழ இளவரசன் போர்க்களத்துல முன்னாடி வந்து நின்னு பாண்டிய இளவரசிய தோக்கடிச்சு அவளை சிறப்புடிச்சது உண்மைதான். ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? புவனமோகினி தற்கொலை செஞ்சுக்கிட்டு சாகாம அவ உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான். புவனமோகினி மனசுல அப்பா இறந்ததால அவ வருத்தமா இருக்கலாம். ஆனா அந்த வருத்தத்தை அவ போர்க்களத்துல வெளிப்படையா காட்டிக்கல. முன்ன விட 10 மடங்கு வீரத்தோட போர் புரிஞ்சா. கத்திய சுத்திக்கிட்டு போர்க்களத்துல அங்கேயும் இங்கேயும் தன்னந்தனியா ஓடி வாள் வீசினான். பாண்டிய இளவரசியை யாரும் காயப்படுத்திடக் கூடாதுன்னு சுகுமாரனும் அவனோட வீரர்களுக்கு சொல்லி இருந்தான். ஆனா அவங்க அவன் போட்ட கட்டளையை நிறைவேற்ற முடியாம இவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தான். எப்படியாவது போர்க்களத்திலேயே உயிரை விட்டுடுறதுன்னு சோழர்களுக்கே அழியாத பழிய உண்டு பண்ணணும்னு அவ கங்கணம் கட்டிக்கிட்ட மாதிரி நடந்துகிட்டா. சண்டையை நிறுத்திட்டு சமாதானமா போகலான்னு சொல்லி அனுப்புனதை அவன் மதிக்கவே இல்லை. அதனால சுகுமாரன் தானே அவ எதிர வந்து நிக்க வேண்டியதாயிடுச்சு. அவனை திடீர்னு நேர்ல அங்க பார்த்ததும் புவனமோகினி கையில இருந்த வாள் நழுவி விழுந்துடுச்சு. உடனே பக்கத்துல இருந்த சோழ வீரர்கள் அவளை புடிச்சுக்கிட்டாங்க. கயிறு வச்சு அவளோட கையை கட்டி சுகுமாரன் எதிரில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. சுகுமாரன் உடனே குதிரை மேல இருந்து கீழே இறங்கினான். பாண்டியகுமாரிக்கு ஆறுதல் சொல்லணும்னு தான் மனசுல நினைச்சிருந்தான். ஆனா தொண்ட வரைக்கும் வந்த வார்த்தைங்க வெளியில வரல. புவனமோகினி இருந்த கோலத்தை பார்த்து அவன் கண்ணில் கண்ணீர் தான் வந்துச்சு. அவ அப்பாவை இழந்து நிராதரவான நிலைமையில இருக்கத நினைச்சு அவன் மனசு உருகிச்சு. ஆனா ஆம்பளைங்களை விட பொண்ணுங்க பொதுவா கல் மனசு உள்ளவங்கன்னு புவனமோகினி ப்ரூவ் பண்ணான். சுகுமாரனை நேருக்கு நேரா பார்த்து, ஐயா மதிவானரே, செப்புச்சலை செய்கிற வித்தைய உத்தம சோழர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டா. அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறுனா அவன். தான் அவளை ஏமாத்திட்டு வந்ததுக்காக அவகிட்ட கும்பிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சான்தான். ஆனால் அத்தனை வீரர்களுக்கு இடையில ஒரு பொண்ணுக்கிட்ட பணிஞ்சு மன்னிப்பு கேட்க சுகுமாரனுக்கு தைரியம் வரல. அதுவும் அவ எதிரி வேற. தன்னோட வீரர்கள் முன்னாடி அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்டா தன்னோட படை என்ன நினைக்கும் அப்படிங்கிற நினப்பு அவனை தடுத்துச்சு. அப்புறம் தன்னோட அப்பாவை தேடி போனான். உத்தம சோழர் அப்ப ஏகப்பட்ட சந்தோஷத்துல இருந்தாரு. அவரை தேர்க்காலில் கட்டி பராக்கிரம பாண்டியர் இழுத்துட்டு போனத உத்தம சோழர் துளி கூட மறக்கல. அதுக்கு பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. பராக்கிரம பாண்டியர் இப்ப இறந்து போயிட்டாரு, அதனால என்ன? அவருக்கு பதிலா அவர் மகதா இருக்காளே, அவளை பழி வாங்கறதுக்காக அவர் பல திட்டங்களை உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தாரு. இந்த நேரத்துல சுகுமாரன் அங்க வந்தான். அவன் மனசு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் அவன் மனச கொள்ளையடிச்ச காதலி புவனமோகினி அவனை வஞ்சம் உள்ளவன்னு திட்டுனான். இன்னொரு பக்கம் அவனோட அப்பா ஒரே மூர்க்காவேசமா புவனமோகினி மேல பாஞ்சு வஞ்சம் தீத்துக்க வழி தேடிட்டு இருந்தாரு. சுகுமாரன் அப்பா கிட்ட போய் மெல்லமா தன்னோட மனசை சொல்ல நினைக்கிறான். அதுக்கு முதல்ல அரச தர்மத்தை அவருக்கு ஞாபகப்படுத்துறான். புவனமோகினி பாண்டிய மன்னன் பொண்ணு இல்ல, அவளை மரியாதையா நடத்த வேண்டாமான். அதுக்கு உத்தம சோழர், அவங்க பரம்பரை பாண்டியர் இல்லப்பா, நடுவுல வந்து மதுரை சிம்மாசனத்தை பிடிச்சவங்க, அவங்களுக்கு ராஜவம்சத்துக்கு உள்ள மரியாதை கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னார். அப்புறம் பாண்டியகுமாரியோட உதவி இல்லைன்னா நான் உங்களை விடுதலை பண்ணியிருக்க முடியாது. அவ கொடுத்த முத்திர மோதிரத்தை எடுத்துக்கிட்டு தான் சிறைக்குள்ளேயே நான் வர முடிஞ்சுது. அந்த மோதிரத்தை நான் காட்டித்தானே நாம தப்பிச்சு வந்தோன்னு சொன்னான் சுகுமாரன்.
அதுக்கு உத்தம சோழர் யுத்த முறைகள் நாலு இருக்கு. சாம தான பேத தண்டம்னு பேரு. நீ பேத முறையை எடுத்துக்கிட்டு எதிரியை ஏமாத்துன, அது நியாயமான முறைதான். அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டியதில்லை. உலகம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அரசர்கள் எதிரிகளை வெல்றதுக்காக தந்திர வழிகளை கையாண்டிருக்காங்க. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டார். சுகுமாரன் கடைசியா தன்னோட மனக்குமுறல வெளியில சொன்னான். பாண்டிய இளவரசிய தான் காதலிக்கிறதையும் அவளை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க தம் மனசு இடம் கொடுக்காதுங்கிறதையும் சொன்னான். இத சொன்னானோ இல்லையோ, உத்தம சோழர் பொங்கி எழுந்துட்டார். என்ன வார்த்தை சொன்ன? அந்த கிராதகனோட பொண்ணு மேலேயா காதல்? என்ன தீர்க்கால கட்டி மதுரை வீதியில இழுத்துட்டு போன பாவியோட பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிப்பியா? என்ன சிறையில அடைக்க சங்கிலி மாட்டி மிருகம் மாதிரி கட்டி வச்சிருந்த சண்டாளனோட பொண்ணு சோழ சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கத நான் ஒத்துக்க வேணாம். ஒரு நாளும் இல்லை. அப்பன மாதிரியே மகளும் சூழ்ச்சி பண்றா. உன்னை வலை போட்டு பிடிக்க தந்திரம் பண்ற, அதுல நீயும் விழுந்துட்ட. பூனமோகினிய நீ கல்யாணம் பண்றதா இருந்தா என்னை கொண்டுட்டு செஞ்சுக்கோ. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவளை பத்தி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத. அவளை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல உட்கார வச்சு அதே மதுரை நகர் தெருக்கள்ல ஊர்வலம் நடத்த போறேன். அப்படி செஞ்சாலொழிய என் மனசுல உள்ள புண்ணு ஆறாது அப்படின்னெல்லாம் உத்தம சோழர் ஆத்திரத்தை கொட்டி தீத்தாரு. இந்த மனநிலைமையில அவரோட பேசுறதுல யூஸ் இல்லைன்னு சுகுமாரன் முடிவெடுத்தான். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கோபம் தணிஞ்சப்புறம் முயற்சி பண்ணலாம். அதுக்குள்ள கோபம் வெறியாகி புவனமோகினி ஏதாவது அவமானப்படுத்திட்டா என்ன பண்றது? அந்த நினைப்பையே சுகுமாரனால பொறுத்துக்க முடியல. காதலும் கல்யாணமும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவ தனக்கு பண்ண உதவிக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இப்படி யோசிச்சதுல கடைசியா ஒரு வழி அவ மனசுல உதிச்சுது. சிறையில இருந்து அவ தப்பிச்சு போற மாதிரி செய்யறது மொத வேலை. நேர்ல போய் அவகிட்ட எதுவும் பேசுறதுக்கே அவனுக்கு வெக்கமா இருந்துச்சு. என்ன பார்த்ததும் செப்ப விக்கிரகம் செய்யற வித்தைய கத்துக்கிட்டீங்களான்னு தான் அவ கேப்பா. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அதை விட இன்னொருத்தரை வச்சு அந்த வேலையை செய்யறது நல்லதுன்னு நினைச்சு நம்பிக்கையான தாதி பொண்ணு ஒருத்திய சுகுமாரன் கூப்பிட்டான். அவகிட்ட சோழ நாட்டு மோதிரத்தை கொடுத்தான். தாதிய பாண்டிய இளவரசியோட சிறைக்குள்ள போய் அவளை பார்த்து, உன்கிட்ட ஒரு நேரம் பாண்டிய நாட்டு முத்திர மோதிரத்தை வாங்கிக்கிட்டவ இந்த மாத்து முத்திர மோதிரத்தை உனக்கு அனுப்பியிருக்காரு, அவர் அந்த மோதிரத்தை பயன்படுத்திக்கிட்ட மாதிரி நீயும் பயன்படுத்திக்கலான்னு சொல்லி மோதிரத்தை கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்பினான். தாதி போனப்புறம் சுகுமாரனுக்கு சும்மா இருக்க முடியல. புவனமோகினி மோதிரத்தை வாங்கிட்டு என்ன செய்யறா, என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்க நினைச்சான். அதனால தாதி பின்னாடி சுகுமாரனும் போய் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டு ஒட்டு கேட்டான். அவன் சொன்ன மாதிரியே சொல்லி தாதி மோதிரத்தை கொடுத்தப்போ பாண்டிய இளவரசி சொன்ன பதில் அவனை திரும்பவும் திகைக்க வச்சிடுச்சு. பாண்டிய இளவரசி சிறைச்சாலையில தன்னந்தனியா இருந்தப்போ அவளுக்கு யோசிக்க நேரம் கிடைச்சது. ராஜாங்க விஷயங்களும் அதிலிருந்து வர்ற சண்டையும் கெட்ட விஷயங்கள் நடக்க காரணமா இருக்குன்னு அவளுக்கு புரிஞ்சுது. தன்னோட கல்யாண பேச்சினால வந்த விபரீதம் ஒன்னொன்னா நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டா. தா ராஜகுமாரியா இல்லாம சாதாரண குடும்பத்து பொண்ணா பிறந்திருந்தா இவ்வளோ கஷ்டமும் உயிர் சேதமும் வந்திருக்காதுன்னு நினச்சு வருத்தப்பட்டா. என்ன காரணம் வச்சு எத்தனை உசுறு போயிருக்கு? நான் மட்டும் யுத்த காலத்தில் உயிரை விட்டுட எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியாம போனதை நினச்சி நொந்துக்கிட்டா. இந்த நிலைமையில தான் தாதி வந்து சோழ இளவரசன் கொடுத்த முத்திர மோதிரத்தை கொடுத்தா. புவன மோகினிக்கு உடனே சுகுமாரன் செஞ்ச வஞ்சனை ஞாபகம் வந்துடுச்சு. அந்த கோபத்தை எல்லாம் தாதி கிட்ட காட்டினா. இந்த மோதிரத்தை கொடுத்தவர்கிட்டயே திருப்பி கொடுத்துரு, அவரை மாதிரி வஞ்சகம் உள்ளவரோட உதவி வாங்கி நான் உயிர் பிழைக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லு. அதை விட இந்த சிறையிலேயே இருந்து உயிரை விட்டுடுவேன்னு சொல்லு. அந்த மனுஷர் முத்திர மோதிரத்தை ஒரு வேலைக்காக வாங்கிக்கிட்டு அதை கெட்ட வழியில பயன்படுத்திக்கிட்டு மோசம் பண்ணிட்டு ஓடி போனவர்,
அது சோழ குலத்தோட பழக்கமா இருக்கலாம். ஆனா பாண்டிய பொண்ணு அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லு. வஞ்சனைக்கும் பாண்டிய வம்சத்துக்கும் ரொம்ப தூரம்னு சொன்னான். இப்படி சொன்ன உடனே சுகுமாரன் பேசினான். அந்த குரலை கேட்டு திடுக்குன்னு ஆயிடுச்சு அவளுக்கு. தாதி, அந்த வஞ்சக ராஜகுமாரனை பாண்டிய இளவரசி ஒரு நேரம் காதலிச்சா, அந்த காதல் மேல ஆணையா அவளை கெஞ்சு கேட்டுக்கிறதா சொல்லு. முத்திர மோதிரத்தை பயன்படுத்தி தப்பிச்சுட்டு போக சொல்லு. இந்நேரம் தப்பிச்சுட்டு போனா இன்னொரு நேரம் நல்ல காலம் ரெண்டு பேரோட மனோரதமும் நிறைவேறும்னு சொல்லுன்னு அந்த குரல் சொல்லுச்சு. அந்த குரல் புவனமோகினியோட மனசை உருக செஞ்சிச்சு, அவளோட உறுதிய கொலைய செஞ்சிச்சு. தேவேந்திர சிற்பியோட சிற்ப மண்டபத்துல கேட்ட குரல்ல இது. பழைய நினைவுகள் எல்லாம் குமுறிக்கிட்டு வந்துச்சு அவளுக்கு. தழுதழுத்த குரல்ல பாண்டிய இளவரசி சொன்னான், தாதி, நான் இந்த வஞ்சக ராஜகுமாரனை என்னென்னைக்கும் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லு. சோழ நாட்டுல இருந்து தேவேந்திர சிற்பிக்கிட்ட சிற்பக்கலை கத்துக்க வந்த ஏழு சிற்பியையே நான் காதலிச்சேன்னு சொல்லுன்னா. பாண்டிய இளவரசி தான் சோழ குமாரனை காதலிக்கலேனும் இள சிற்பியையே காதலிச்சதாகவும் சொன்ன அந்த கணம் சுகுமாரனோட மனசுல தான் என்ன செய்யணும்னு திட்டம் வந்துருச்சு. அது வரைக்கும் புவன மோகினிய நேருக்கு நேர் பார்க்க ஆசைப்பட்டுட்டு இருந்தவனுக்கு இப்போ அவளை பார்க்க தைரியம் வந்துடுச்சு. அதனால மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து அவன் முன்னால வந்தான். கண்மணி, என்னை பார்த்த இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நான் ராஜகுமாரனா இல்லாம ஏழ சிற்பியா மாறிட்டா நான் உனக்கு செஞ்ச வஞ்சனைய மன்னிச்சிடுவியா? என்னை கல்யாணம் பண்ணிக்கவும் ஒத்துக்குவியான்னு கேட்டான். பாண்டிய இளவரசி உடனே அதுக்கு பதில் சொல்லல. அவ முகமும் கண்ணும் அவ மனசுல இருந்ததை காட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்காத விஷயத்த ஏன் சொல்றீங்க? போர்ல முழு தோல்வியாகி அடிமையாகி சிறப்பட்டு இருக்க ஒரு பொண்ணுக்காக யாரு பரம்பரையா வந்த அரச பதவிய கைவிடுவாங்க? சோழ நாட்டோட இப்போ பாண்டிய நாடும் சேர்ந்துருக்கே, விடுறதுக்கு யாருக்கு மனசு வரும்னா அந்த பொண்ணு. உடனே சுகுமார தன் இடுப்பு அறையில சொருகி இருந்த உடைவாளை எடுத்து காட்டி, இதோ இந்த கொலை வாழை ராஜகுல சின்னத்தை பயங்கர போர்களோட அடையாளத்தை ஓ கண்ணு முன்னாலேயே உடைச்சு போடுறேன் பாருன்னு சொல்லி அதை தன்னோட பலம் முழுசும் உபயோகிச்சு முறிச்சான். உடைவாள் படியின்னு உடைஞ்சு தரையில விழுந்துச்சு. அப்புறம் சுகுமாரன் தன் அப்பா கிட்ட போனான். அரசாட்சியில தனக்கு விருப்பம் இல்லைன்னு, நாட்டை தன்னோட தம்பி ஆதித்யனுக்கு கொடுக்கறதாவும் நாட்டுக்கு ஈடா புவன மோகினிய தனக்கு தரணும்னு கேட்டுக்கிட்டான். முதல்ல அதுக்கு உத்தம சோழர் ஒத்துக்கல, எவ்வளவோ தடுத்து பார்த்தாரு. சுகுமாரன் ரொம்ப உறுதியா இருந்தான். அப்பா, நீங்க தொன்மையான பரம்பரையில வந்த சோழ நாட்டு சிம்மாசனத்துல பராக்கிரம பாண்டியரோட பொண்ணு ஏற ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க. உங்க அந்த விருப்பத்தை நான் மதிக்கிறேன். வேற என்ன உங்களுக்கு வேணும்? நாங்க இந்த நாட்டிலேயே இருக்க போறது இல்லை. கப்பல் ஏறி கடல் கடந்து எங்கேயாவது போயிடுறோம். உங்களை பாண்டிய சிறையிலேருந்து மீட்டு வந்ததுக்காக இந்த வரம் கொடுங்கன்னு கெஞ்சினான். அவனோட மன உறுதியை தெரிஞ்சுக்கிட்ட உத்தம சோழர் கடைசியில சரின்னு சொன்னாரு. ஒரு விதத்துல உன் முடிவும் நல்லதுதான் தம்பி. சோழ வம்சத்துல நம்ம முன்னோர்கள் கப்பல் ஏறி கடல் கடந்து போய் வெளிநாடுகள்ல எல்லாம் நம்மளோட புலிக்கொடியை நாட்டுனாங்க. சோழ நாடு ரொம்ப தூரம் பறந்து விரிஞ்சு இருந்தது. அந்த பரம்பரையில வந்தவன் மாதிரி நீயும் வேலை பண்ணா அதை பாராட்ட வேண்டியதுதானே. மூணு கப்பல் நிறைய ஆயுதங்களையும் போர் வீரர்களையும் அழைச்சிக்கிட்டு போ. இன்னும் பயணத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்துக்கோன்னு சொன்னாரு. சுகுமாரனும் அதே மாதிரி பிரயாணத்துக்கு வேண்டியதை தயார் பண்ணான். அந்த பிரயாணத்துக்காக வீரர்களை விட அதிகமா சிற்பக்கலை வல்லுநர்களையும் திரட்டுனா சுகுமாரன். தேவேந்திர சிற்பியவும் ரொம்பவும் கெஞ்சி கேட்டு அவரையும் கூட வர ஒத்துக்க வச்சான். நாட்டுல மக்கள் எல்லாரும் இளவரசர் வெளிநாடுகள்ல யுத்தம் பண்ணி வெற்றி மாலை சூடத்தான் கிளம்புறார்னு நினைச்சாங்க. உத்தம சோழரும் மகனுக்கு மனசு வந்து விடை கொடுத்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் புவன மோகினி விஷயத்துல அவர் கல் நெஞ்சுக்காரராகவே இருந்தாரு. அந்த பொண்ணோட உதவியாலதான் தான் மதுரை நகர் சிறையில இருந்து வெளியில வந்த அவரால மறக்க முடியல. புவன மோகினி இருந்தாலும் கிளம்பும் போது உத்தம சோழர் கிட்ட போய் நமஸ்கரிச்சு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினான். தன்னால அவருக்கு வந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்து தன்னை மன்னிக்கணும்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டான்.
அந்த கிழவரும் கொஞ்சம் மனசு இறங்கி போனாரு. பொண்ணே, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆரம்பத்திலேயே உன் கல்யாணத்துக்கு எதிர்ப்பு சொல்லியிருக்க மாட்டேன். வம்சத்தை பத்தி ஏதோ விளையாட்டா சொல்ல போக என்னென்னலாமோ விபரீதம் ஆயிடுச்சு. போனது போகட்டும், எப்படியாவது நீயும் என் பையனும் சந்தோஷமா வாழ்ந்தா சரின்னாரு. உங்க வாக்கு பலிக்கும்னு புவனமோகினி சொன்னா. உத்தம சோழரோட வாக்கு பலிச்சிடுச்சுல்ல, அத நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சுந்தரவதனி தன்னோட காதலன் முகத்தை பார்த்தா. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து புன்னகையோட இருந்தாங்க. நேரம் போறது தெரியாம அவங்க ரெண்டு பேரும் அப்படியே இருந்துருவாங்கன்னு தோணுச்சு. நானும் காதலிக்கிறவங்க பல பேரை பார்த்துருக்கேன், கதைகளையும் படிச்சிருக்கேன். ஆனா இந்த தம்பதிகளோட காதல் ரொம்ப அபூர்வமா எனக்கு தோணுச்சு. அப்படி என்னதான் இருக்கும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறதுல? என்னதான் வசீகரம் இருந்தாலும் இப்படி அழுக்காம சலிக்காம பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கேன்னு நம்ம நாயகன் பொறுமை இழந்துட்டாரு. கொஞ்சம் பொறாமையும் வந்துச்சுன்னா அது உண்மைதான். கதையோட முடிவை தெரிஞ்சுக்கிற ஆசையும் அதிகமா இருந்துச்சு. என்ன திடீர்னு ரெண்டு பேரும் அமைதியாயிட்டீங்க, அப்புறம் என்ன ஆச்சு, கதையை முடிங்கன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, ஆயிரம் வருஷமா கரிகால் வளவன் காலத்துல இருந்து பரம்பரை பெருமையோடு வந்திருந்த சோழ நாட்டை விட்டுட்டு சுகுமாரன் நாகப்பட்டினம் துறைமுகத்துல கப்பல் ஏறினான். கடல்ல கொஞ்ச தூரம் கப்பல் போனதும் மூணு கப்பல்லையும் இருந்த வாள் வேல் எல்லா ஆயுதத்தையும் எடுத்து நடு கடல்ல போட சொன்னான். கல்லுளியையும் சுத்தியையும் தவிர வேற ஆயுதம் எதுவுமே கப்பல்ல இல்லாம பண்ணிட்டான். அப்புறம் பல நாடுகளுக்கு போய் பல இடங்களை பார்த்து கடைசியா இந்த ஜன சஞ்சாரமே இல்லாத தீவுக்கு வந்து இறங்கணும். எல்லாம் இந்த பொண்ணா பிறந்தவளோட பிடிவாதம் தான் காரணம்னு சொல்லி நிறுத்தினா அந்த வாலிபன். கடைசியில அவ சொன்னது எனக்கு ரொம்ப தகப்பா இருந்துச்சு. இவ்வளோ நேரமும் சுகுமாரன் புவனமோகினிய பத்தி பேசிட்டு வந்தவன் இப்ப திடீர்னு வந்து இறங்கணும்னு சொல்றானே, இவன் ஏதாவது உளறானா இல்ல ஏன் காதுல தான் தப்பா விழுந்துடுச்சான்னு சந்தேகப்பட்டு அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தேன். அவளானா ஐயா, அந்த உளுத்து போன பழைய சோழ நாட்டை கைவிட்டுட்டு வந்ததுனால இவருக்கு ரொம்ப நஷ்டம் வந்துடுச்சா? நாங்க இந்த தீவுக்கு வந்து ஸ்தாபிச்ச புது நாட்டை இதோ பாருங்க, நல்லா பார்த்துட்டு பதில் சொல்லுங்கன்னு அந்த மோகினி தீவோட சுந்தரி சொன்னான். தீவோட உள்பக்கத்தை பார்த்து தன்னோட அழகான விரலெல்லாம் நீட்டி அசைச்சு சுட்டி காட்டினான். அவ காட்டுன பக்கம் பார்த்தேன். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் மணிமண்டபங்களும் அழகான விமானங்களும் விகாரங்களும் வரிசை வரிசையா தெரிஞ்சது. பால் மாதிரி வெண்ணிலாவில் அந்த கட்டடங்கள் எல்லாம் அப்போதான் கட்டி முடிக்கப்பட்ட புது கட்டடமா தெரிஞ்சது. பாறை முகப்புகளில் செதுக்கப்பட்டிருந்த சிற்ப உருவங்கள் எல்லாம் உயிர்களை வந்தது மாதிரி தெரிஞ்சுது. கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இருந்தா அந்த சிலைகள் வடிவங்கள் எல்லாம் உண்மையாவே உயிரடைஞ்சு பாறை முகங்களில் இருந்து வெளிக்கிளம்பி என்னை பார்த்து நடந்து வர தொடங்கிடும் போல இருந்துச்சு. கடைசியா இந்த எண்ணம் எனக்கு ஒருவித பயத்தை கொடுத்துச்சு. கண்ணா அந்த பக்கம் இருந்து திருப்பி கதை சொல்லிட்டு வந்த அதிசய தம்பதிகளை பார்த்தேன். திடீர்னு பனி பெய்ய ஆரம்பிச்சு அவங்கள லேசான பனிப்படலாம் மூடி இருந்துச்சு. பனினால என் உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு. அவங்கள உத்து பார்த்தபடியே தழுதழுத்த குரல்ல, கதை நல்லா தான் இருந்துச்சு, ஆனா நான் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே, நீங்க யாரு, இந்த தீவுக்கு எப்போ எப்படி வந்தீங்கன்னு கேட்டாரு நம்ம நாயகன். ரெண்டு பேரோட குரலும் இனிமையான சிரிப்புலியோட கலந்து கேட்டுச்சு. விடிய விடிய கதை கேட்டுட்டு சீதைக்கு ராமர் என்ன உறவுன்னு கேட்டது மாதிரி இருக்கேன்னு சொன்னா அந்த வாலிபன். எல்லாரும் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல சொல்லி சிரிக்கிற பழமொழிய சொல்லி தன்னை கிண்டல் பண்ணதும் அது சோழ இளவரசன் சுகுமாரன் தான்னு ஊகிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம ஹீரோ. அதை வெளியில சொல்லவும் செஞ்சாரு. நீங்க தான் சுகுமார சோழர்னு தோணுது, நிஜந்தானே அப்படின்னா இந்த பொண்ணுன்னு சொல்லி உயிர் வந்த அழகான சிற்ப வடிவம் மாதிரி இருந்த அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தாரு. அவ மயக்கிற புன்னகை ஒன்ன கொடுத்தா. புன்னகைச்சுக்கிட்டே நம்ம நாயகனை பார்த்து, ஏங்க என்ன பார்த்தா
பாண்டிய இளவரசியா தோணலையா அப்படின்னு கேட்டா. நம்ம நாயகன் உடனே, அம்மணி, உங்களை பார்த்தா பாண்டிய இளவரசியா தோணலதான். மூணு உலகத்தையும் ஒரு குடையின் கீழ் ஆள்ற சக்கரவர்த்தியோட பொண்ணு மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னார். அதை கேட்ட சுகுமார சோழன் சிரிச்சான். அது வரைக்கும் மலைப்பாறையில உட்கார்ந்திருந்த அந்த தம்பதிங்க அப்போ எந்திரிச்சாங்க. ஒருத்தர் தோளை ஒருத்தர் தழுவிக்கிட்டு ரெண்டு பேரும் நின்னாங்க. அப்போதான் நம்ம நாயகருக்கு ஒரு அதிசயமான விஷயம் தெரிஞ்சுது. மேற்கு திசையில நிலா ரொம்ப கீழே இறங்கி இருந்துச்சு. அஸ்தமன நிலா வெளிச்சத்துல குன்று சிகரங்களும் மொட்டை பாறைங்களும் கருப்பா நிழல கிழக்கு நோக்கி வீசி இருந்துச்சு. சிற்ப வடிவத்தோட நிழல் எல்லாம் ராட்சச வடிவமா தெரிஞ்சுது. உயரமான மரங்களோட நிழல் பல மடங்கு நீண்டு கடலோரம் வரைக்கும் போயிருந்துச்சு. நம்ம நாயகனோட நிழல் கூட அந்த பாறையில இருள் வடிவமா தெரிஞ்சுது. ஆனா அந்த அதிசய காதல் தம்பதிங்க நம்ம நாயகன் முன்னாடியே கண்ணுக்கு எதிரில இருந்தாங்கன்னாலும் அவங்களோட நிழல் பாறையில விழக்கானும். இத கவனிச்சதும் பிரம்மிப்போட அந்த தம்பதிகளை திரும்ப ஒரு தடவை பார்த்தாரு நம்ம ஹீரோ. ஆச்சரியம் என்னன்னா, அங்க அவங்களையும் காணல. அவங்க இருந்த இடம் வெறுமையா சூன்யமா வெறிச்சுன்னு இருந்தது. திடீர்னு நில ஒளி மங்கிடுச்சு. சுத்தி இருட்டு ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம நாயகருக்கு கண்ணு இருண்டுடுச்சு, தலை சுத்திச்சு, நினைவு தப்பி கீழே விழுந்தாரு. மறுநாள் சூரிய கதிர்கள் அவர் முகத்துல பட்டு தூக்கத்துல இருந்து எழுப்புச்சு. திடுக்குன்னு முழிச்சு பார்த்தாரு. முத நாள் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் கனவா நனவான்னு புரியல. அதை பத்தி யோசிக்க கூட நேரம் இல்லை. ஏன்னா கடல்ல நின்றுட்டு இருந்த இவர் வந்த கப்பல் அதோட பயங்கரமான சங்கு சத்தத்தை கிளப்பிட்டு இருந்துச்சு. படகு ஒண்ணு இந்த கரையோரமா வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அந்த படகு திரும்ப இவரை ஏத்திக்காம கிளம்பிட போகுதே அப்படிங்கிற பதட்டத்துல இவர் கத்துக்கிட்டே படகு நோக்கி ஓடினாரு. நல்ல வேளையா படக பிடிச்சு ஏறி கப்பலுக்கு வந்துட்டாரு. இந்தியாவும் வந்து சேர்ந்துட்டாரு. இப்படி அந்த நண்பரான நாயகன் கதை சொல்லி முடிச்சாரு. அவரும் அந்த நண்பரும் பேசிட்டு இருந்த அந்த கடற்கரையில மனுஷ நடமாட்டமே இல்லை. கடற்கரை சாலையில அவங்க வந்த வண்டி மட்டும்தான் நின்னுச்சு. இன்னமும் எந்திரிக்கலையே, கதை முடிஞ்சிருச்சு, போகலாம் வாங்கன்னாரு. உங்க மோகினி தீவை எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு தடவை என்னையும் கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டாரு அந்த நண்பர். ஓ, அதுக்கு என்ன, பேஷா கூட்டிட்டு போறேன், ஆனா என்னோட கதையை நீங்க நம்புறீங்களா? கேட்டவங்கள பாதி பேர் நம்பலன்னாரு நம்ம நாயகன். நம்பாதவங்க கிடக்குறாங்க, அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நான் கண்டிப்பா நம்புறேன்னாரு நண்பர். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம நாயகனோட கதையில நம்பாம இருக்க காரணமே இல்லையே. உலகத்துல வெளியில நடக்கிற நிகழ்வுகள் மட்டுமே நெஜம்னு நாம எதுக்கு நினைக்கணும்? கவிஞன் ஒருத்தனோட கற்பனை உலகத்துல நடந்த அற்புதமான நிகழ்வுகளை நெஜம் இல்லைன்னு ஏன் சொல்லணும்? நம்பலாம், முழுசா நம்பலாம். நம்பிக்கைதானே வாழ்க்கை. நன்றி.